பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம ஏன் கடவுளை தேடுகிறோம்? ஒருவேளை தூக்கம் வரலாம், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தூக்கம் வரலாம். என்னப்பா அந்த சாமியாரு என்னமோ பேசிட்டே இருக்கிறாரு, ஒண்ணுமே புரியல. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆக்டிவா ரொம்ப ஆக்கப்பூர்வமா கவனிப்பாங்க. என்ன அந்த சாமியார் பேசுறது, இந்த அம்மா வந்து இப்படி உன்னிப்பா கவனிக்கிறாங்க. இன்றைக்கு பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் வருது இல்லையா? தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது இந்த உலகத்துல இந்த உலகம் தோன்றியது முதல் நாம் வந்து பார்க்கிறோம் என்ன அப்படின்னா, நன்மைக்கும் தீமைக்குமான போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, இந்த உலகம், இந்த ஆண்டவர் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாக எப்படி இருந்தது? வெறுமையாய் இருந்தது. அப்ப இருள் அங்கு படர்ந்திருந்தது. தொடக்கம் உள்ள அதிகாரம் ஒன்றுல நாம் வந்து வாசிக்கிறோம். இப்ப கடவுளின் ஆவியார் எங்கே இருக்கிறார்? எங்கப்பா இருக்கிறாரு? கடவுளின் ஆவியார் எங்க இருக்கிறாரு? தொடக்கம் உள்ள எங்க இருக்கிறார்? தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்போ கடவுள் என்ன செய்யறாரு? ஒளி உண்டாகுக. என்ன நடந்தது? ஒளி உண்டாயிற்று, சரிங்களா? அப்போ அந்த ஒளி உண்டானதிலிருந்து அந்த உலகம், நம்முடைய உலகம் வந்து இருளாய் இருக்கிறது. அப்ப இருள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, வார்த்தையை அனுப்பி ஒளியை கொடுக்கிறார். அப்ப அந்த நாள் முதல், இந்த உலகம் உண்டான அந்த நாள் முதல் இன்று வரை, உலகம் முடிகிற வரைக்கும் நம்முடைய உலகத்துல வந்து ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. வெளியில பாக்குறோம் அப்படின்னா, நாட்டிற்கும் நாட்டிற்குமான போராட்டம். பாருங்க, ரஷ்யா உக்ரைன் இன்னும் அந்த போர் வந்து அந்த உக்கிரம் அடைந்து கொண்டே இருக்கின்றன. அது வந்து இன்னும் முடிவு வந்து பெறவே இல்லை. அப்போ ஒவ்வொரு நாடுகளும், ஏன்னா பல உலகத்தில் இருக்கும் மற்ற நாடுகள் என்ன செய்யறது அப்படின்னா, ஒரு சில நாடுகள் வந்து ரஷ்யாவுக்கும் ஒரு சில நாடுகள் வந்து உக்ரைனுக்கும் வந்து என்ன செய்யறது அப்படின்னா, தங்களுடைய ஆதரவை வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. யாராவது சமாதானம் பேச வர்றாங்களா, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ அதிகாரத்தை நிலைநாட்டணும், என்னுடைய பெருமையை நிலைநாட்டணும். நான் வல்லரசு, மிகப்பெரிய நாடு, எனக்கு கீழே நான் சொல்றத நீ கேட்டுக்கிட்டு இருக்கணும் என்று சொல்வதற்கு, என்று காண்பிப்பதற்காக என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா, எங்கு நாடுகளுக்கிடையே ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. அதே போல் மாநிலங்களுக்குள்ள, நம்முடைய நாட்டுக்குள்ள இடங்க மாநிலங்களுக்குள்ள போராட்டம் நடைபெறுகிறது. நல்லவங்களா இருக்கலாம், கெட்டவங்களா இருக்கலாம், வந்து போராட்டம் நடைபெறுகிறது. அப்புறம் வந்து நம்முடைய குடும்பத்துக்குள்ள, தெருக்குள்ள பிரச்சனை நடக்குது. ஏன்னா தெருக்குள்ள பார்க்குறோம், ஒரே தெரு, அதுக்குள்ள வந்து பிரச்சனை நடக்குது. சமயத்தின் பெயரால, ஜாதியின் பெயரால பிரச்சனைகள், போராட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. இதெல்லாம் வெளியில நடக்கக்கூடிய போராட்டங்கள், நமக்கு வெளியில நடக்கக்கூடிய போராட்டங்கள். இப்போ நமக்குள்ளாய் போராட்டம் ஏற்படுகிறது. நம்முடைய ஆன்மீக போர் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஆன்மீக போர் வெளியிலேயும் நடக்கிறது, அதே போல உள்ளுக்குள்ளேயும் அது வந்து என்ன நடக்கிறோம்னா, நமக்குள்ளாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இன்றைய நாளில் நமக்குள் நடக்கக்கூடிய அந்த ஆன்மீக போர், அது அந்த ஆன்மீக போர் வந்து வெளியில் இருக்கக்கூடிய நபரோடு தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது. அப்போ இந்த போர் வெளியிலையும் ஒரு விதமான போராட்டம், உள்ளுக்குள்ளேயும் ஒரு விதமான போராட்டம். இப்படி போராட்ட மனநிலையோடு வாழக்கூடிய நமக்கு ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னுடைய சீடர்களை வந்து அனுப்புகிறார். தொடக்கத்தினுள்ள இப்போ நாம் வந்து பார்க்குறோம். அப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டில் அங்கே என்ன நடக்குது, ஆதாமும் ஏவாலும் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுக்கலை. அவங்க வந்து கீழ்ப்படிய வந்து மறுத்துட்டாங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. இப்போ கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா, தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிறார். இப்போ கடவுள் அப்படியே விட்டுட்டாரா? என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கு ஒரு பெண்மணியை வாக்குறுதியாக கொடுக்கிறார். உனக்கும் உன் வித்துக்கும் அவித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அன்னை மரியாள் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, வாக்குறுதியாக வந்து கொடுக்கக்கூடியது. அப்புறம் ஏசாண்டவர் வருகிறார். ஏசாண்டவர் வருவதற்கு முன்பாக என்ன செய்கிறார் அப்படின்னா, அரசர்கள் இருக்கிறாங்க, இறைவாக்கினர்கள் இருக்கிறாங்க, நீதித்தலைவர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் வர்றாங்க. இந்த மக்களை வந்து இருளான வாழ்க்கையிலிருந்து ஒளியான வாழ்க்கைக்கு வந்து கொண்டு வரணும் என்பதுதான் கடவுளுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அப்போ கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா,
நாம் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டோம் அப்படின்னா நம்மளை நம்ம வந்து நம்மளை அவர் அப்படியே விட்டு விடுவதில்லை. அவர் என்ன செய்கிறாரு? மனிதர்களை அனுப்புகிறார். அப்போ இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே அவருடைய உருவிலும் சாயலும் படைக்கப்பட்டிருக்கிறோம், அப்படிதானே? நம்புறீங்களா? நம்புறீங்களா இல்லையாப்பா? நம்முடைய அவருடைய உருவிலும் சாயலிலும் கடவுள் நம்மை வந்து படைத்திருக்கிறார். அப்போது எதற்காக வந்து படைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த உலகில் வந்து இருளின் ஆட்சிக்கு எதிராக நம்ம வந்து போராட வேண்டும். எங்கெல்லாம் அக்கிரமங்கள் அதர்மம் வந்து தலைவிரித்து ஆடுகிறதோ அந்த இடத்துல நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதற்கு எதிராக நம்ம வந்து குரல் கொடுக்கணும். அதை நம்ம குரல் கொடுக்குறோமா? மிகப்பெரிய ஒரு கேள்வி. நம்மளால் ஒதுங்கி போகக்கூடிய ஒரு மனநிலையில், கண்டுகொள்ளாத ஒரு மனநிலையில் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கிறது. ஆண்டவரை வழிபட வந்திருக்கிறோம், ஆண்டவருக்கு வந்து ஆராதனை செலுத்த வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வந்து கேட்க வந்திருக்கிறோம். இப்படி கேட்க வந்திருக்கக்கூடிய நமக்குள்ள என்ன அப்படின்னா ஒரு விதமான போராட்டம். சாமியார் இறை வார்த்தையை அறிவிக்கிறாரு, நான் கேட்கலாமா வேண்டாமா என்கிற ஒரு போராட்டம் இருக்குதா இல்லையா? என்னப்பா இவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, அப்படியே என்னமோ கட்ட 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 கடன் அடித்து போயிட்டே இருக்கிறாரு, அப்படியே ஏர்லே நிற்கிறாரு, நம்ம அந்த கிரவுண்டுக்கு வரமாட்டேங்கிறாரு, நம்ம லெவலுக்கு பேச மாட்டேங்கிறாரு, இருக்குதா இல்லையா? ப்ரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள ஒரு விதமான போராட்டம். ஆனால் நம்ம வந்து எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நான் தீமையை எதிர்த்து போராட. இன்றைக்கு நாம் வந்து யாரை குறித்து சிந்திக்க போகிறோம் அப்படின்னா நெகேமியா என்கிற ஒரு மனிதனை குறித்து, கடவுளுடைய அந்த அடியவரை அந்த அடியாளை குறித்து, அல்லது கடவுளுடைய ஊழியரை குறித்து நாம் வந்து சிந்திக்க இருக்கிறோம். அது எஸ்ராவுக்கு அப்புறம் வரும். எஸ்ரா ஒன்று குறிப்பேடு, இரண்டாவது குறிப்பேடு, அப்புறம் எஸ்ரா, அதற்கப்புறம் நெகேமியா என்கிற அந்த நபர். இந்த எரேமியாவுடைய நம்ம இந்த வாழ்க்கை பின்புலத்தை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும், சரிங்களா? நெகேமியா புத்தகத்தில் அவர் வந்து அவருடைய அவர் யாருக்கு வந்து பணிவிடை செய்தார் அந்த முன்னுரையில் எடுத்து வாசிங்களேன். முன்னுரையில், நெகேமியா புத்தகத்தில் முன்னுரையில் எடுத்து வாசிங்க. எந்த நாட்டினுடைய மன்னனுக்கு அவர் வந்து பணிவிடை செய்தார் என்பதை குறித்து நம்ம வந்து வாசிங்க. பாரசீக தலைநகரான, பாரசீக தலைநகரான சூசாவில், சூசாவில் மன்னர், மன்னர் அர்தக்சஸ்தாவுக்கு, அர்தக்சஸ்தாவுக்கு பான பணிவிடைக்காரராக இருந்தார். பான பணிவிடைக்காரராக யார் இருக்கிறா? நெகேமியா இருக்கிறாரு. அது என்ன பான பணிவிடைக்காரன்னா என்ன? என்னப்பா நம்ம ஊரில் வேறு மாதிரி பேசுவாங்க, ஏய் நீ ஊற்றி கொடுத்தவன் தானடா சொல்லுவாங்களா இல்லையா? என்னப்பா நீங்கள்லாம் குடிக்காதது மாதிரியும் செய்யாதது மாதிரியும். அப்போ பான பணிவிடைக்காரராக யார் இருக்கிறா? நெகேமியா வந்து இருக்கிறாரு, சரிங்களா? இப்போது நெகேமியாவினுடைய வாழ்க்கையில் அவர் சந்திக்கக்கூடிய போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சந்திக்கக்கூடிய போராட்டம் நெருங்கிய தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது. அதனால தான் அவர் எப்படி அவருடைய அவருடைய வாழ்க்கையில் இருந்த அந்த தீய சக்திகளை, அந்த என்ன அந்த அந்த அதர்மங்களை வந்து கடவுளை மையமாக வைத்து எதிர்த்து போரிட்டார் என்பதை குறித்து நாம் வந்து சிந்திக்க இருக்கிறோம். இப்போ இதனுடைய பின்புலத்தை நாம் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ 587 நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய நாட்டிற்கு வந்து அடிமைகளாக வந்து இருக்கிறாங்க. இப்போ பாபிலோனிய நாடு முடிஞ்சதுக்கப்புறம் பாபிலோனிய நாட்டை யார் வந்து கைப்பற்றுகிறார் அப்படின்னா பாரசீகர்கள், பாரசீக நாட்டை சார்ந்த அரசர்கள் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா சைரஸ் என்கிற அரசன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா இந்த பாபிலோனிய நாட்டை வந்து அடிமைப்படுத்துகிறான், கைப்பற்றுறான். இப்போ இந்த பாபிலோனிய நாட்டில் வந்து யார் அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் வந்து அடிமைகளாக இருக்கிறாங்க. அப்போ யூத நாட்டை விட்டு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பாபிலோனியாவுக்கு நாடு கடத்தப்படுறாங்க. இந்த நல்ல கவனிங்க, இந்த வரலாற்று பின்புலத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம வந்து நெகேமியாவுடைய பணியை நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியாது. அப்போது யூத நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்கள் எங்கே அழைத்து செல்லப்படுகிறாங்க அப்படின்னா பாபிலோனிய நாட்டிற்கு அடிமைகளாக அழைத்து செல்லப்படுறாங்க. அங்கே போயிட்டு என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா அடிமை வாழ்வு, எப்படி எகிப்து நாட்டில் 400 அடிமைகளாக இருந்தாங்க இல்லையா, அதே போல் ஒரு அடிமை வாழ்க்கை. அதே போல் இங்கு யூத நாட்டில் அங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் தப்பிச்சவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து இருக்கிறாங்க. இந்த எருசலேம் ஆலயம், இந்த மதில் சுவர், இதெல்லாம் வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா தரைமட்டமாக்கப்படுகிறது. அப்போது
இந்த நேரத்துல என்ன செய்யப்படும் என்ன செய்யப்படும் அப்படினா இங்க பாபிலோன் இந்த பாரசீக நாட்டு மன்னன் அந்த அந்த மன்னன் பேரை மீண்டும் சொல்லுங்கக்கா மன்னனுடைய பேர் அர்தக்சஸ்தாக்கா அர்தக்சஸ்தா அர்தக்சஸ்தா சரிங்களா அவருக்கு எப்படி இந்த அடிமை வேலையை பார்க்க கூட இந்த நெகேமி என்ன செய்றார் அப்படினா அந்த அரண்மனையில அந்த பான பணிவிடைக்காரராக திராட்சை ரசம் ஊத்தணும் அது இந்த நேரத்துல கூல் ட்ரிங்க்ஸ் தேவைப்படுது அதை வந்து பரிமாறக்கூடிய நபராக பணிவிடை செய்யக்கூடியவராக யார் இருக்கிறா நெகேமியா இருக்கிறாரு இந்த இது இந்த நிகழ்வு எப்ப நடக்குது அப்படினா கிமு 513ல 587ல வந்து பாபிலோனியர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக பார்க்கிறோம் அங்கு 538ல வந்து என்ன செய்யப்படுது அப்படினா இங்கு பாபிலோனிய நாடு வந்து பாரசீக மன்னர்கள் வந்து கைப்பற்றக்கூடிய ஒரு நிலை இப்ப சைரஸ் வந்து என்ன செய்றார் அப்படினா இந்த மக்களை இஸ்ரேல் மக்களை வந்து தங்களுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்புகிறார் சரிங்களா இந்த வரலாற்று பின்புலம் இந்த இடத்துல வந்து எஸ்ரா என்கிற ஒரு திருச்சட்ட அறிஞர் ஒரு குருவானவர் வந்து இருக்கிறாரு அவர் வந்து என்ன செய்றார் அப்படினா இந்த தீட்டு மற்ற இனத்தோட வந்து திருமணம் செஞ்சிட்டாங்க மற்ற இனத்தோட இனக்கலப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த மக்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அங்கு வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பணியை அங்கு வந்து குருவானவர் திருச்சட்ட அறிஞர் எஸ்ரா வந்து செய்கிறார் அதை இந்த இதற்கிடையில் இந்த யார் நெகேமியா வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா அவருக்கு இணையாக இங்கிட்ட வந்து எருசலேம் மதில் சுவர்களை வந்து கட்டி எழுப்ப கடவுளால் வந்து அனுப்பப்படுகிறார் இதை நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா எடுத்து வாசிங்க நெகேமியா புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 2 முதல்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து கேள்விப்படுகிறார் பாரசீக மன்னன்ட்ட இங்கு வந்து நெகேமியா வந்து பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி பணிவிடை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் இங்கு வந்து அவருடைய தம்பி சகோதரன் அனன்யாம் என்கிற அவன் வந்து வருகிறார் அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா அங்கு யூதாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சம்பவங்களை வந்து அங்கே வந்து வெளிப்படுத்துகிறாரு அங்கு விவரிக்கிறார் இங்கே பாருப்பா அடிமைப்படுத்திட்டாங்க இங்கே வந்து தப்பிச்சு போனவங்களாம் என்ன செய்ய ரொம்ப சிறுமைப்படுத்தப்படுறாங்க சாப்பாடு இல்லாமல் ஏழைகள் வந்து தன்னுடைய சொந்த இனத்துக்குள்ளாகவே ஏழைகள் வந்து விற்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படிலாம் வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அங்கு விவரிக்கிறார் இப்போது நெகேமியாவுக்கு ஒரு விதமான மன வருத்தம் பாரம் ஏற்படுகிறது எடுத்து வாசிங்க நெகேமியா புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 4 எடுத்து வாசிங்க ஒரு விதமான பாரம் துக்கம் அப்படியே தொண்டையில் நிற்கிது அடக்கிது அப்படியே வந்து பேச முடியலை என்ன செய்யணும்னு அவருக்கு வந்து தெரியலை புலம்புகிறார் நோன்பு இருக்கிறார் அழுகிறாரு கடவுளிடத்தில் வந்து மன்றாடுகிறார் அப்போது வரலாறுலாம் சொல்கிறாரு அந்த நெகேமியா புத்தகம் அதிகாரம் 1:4 நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 10வது அதிகாரம் வரை 10வது வசனங்கள் வரை பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வரலாறு கடந்த காலத்தில் நீங்கள் இப்படிலாம் பண்ணினீங்களேப்பா எகிப்தில் நாங்கள் அடிமைகளாக இருந்தோம் நீங்கள் எனக்கு விடுதலை கொடுத்தீங்க நாங்கள் தான் என்ன செஞ்சோம் எங்களுடைய மக்கள் தான் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் வந்து இருந்துட்டாங்க இருந்தாலும் நாங்கள் மனம் திரும்பி வர்றப்ப நீங்கள் வந்து என்ன செய்வீங்க அப்படின்னா எங்களுக்காக திரும்பி வருவீர் நாங்கள் இழந்து போனவற்றை வந்து மீண்டும் கொடுப்பீர் அப்படின்னு சொல்லி அங்கு நெகேமியா கடவுள்கிட்ட மன்றாடுகிறார் அப்போ கடவுள்கிட்ட மன்றாடி ஜபம் பண்ணிட்டு அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா நான் அரசன்கிட்ட போவேன் யார் அர்தக்சஸ்தாக் என்கிற அந்த பாரசீக அந்த நாட்டு மன்னனுடைய அரசன்கிட்ட நான் வந்து ஒரு விண்ணப்பம் வைப்பேன் ஆண்டவரே கடவுள்கிட்ட மன்றாடுகிறார் கடவுள்கிட்ட வந்து மன்றாடுகிறாரு நான் அவனுக்கிட்ட ஒரு விண்ணப்பம் அரசன்கிட்ட விண்ணப்பம் வைப்பேன் அவர் என் மீது மனம் இறங்கணும் இரக்கம் காமிக்கணும் என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா அங்கே கடவுள்கிட்ட மன்றாடுகிறார் இப்போ மன்றாடக்கூடிய இந்த வேளையில் அடுத்து என்ன செய்கிறார் இப்போ பானப்படி பணிவிடைக்காரர் தானே திராட்சரசம் ஊத்துறாரு அரசன் இருக்கிறாங்க அரசி இருக்கிறாங்க முகம் சோர்வாய் இருக்கிறது முகம் வந்து சோர்வாய் இருக்கிறது இப்போது அரசன் கேட்குறான் டேய் உன் வீட்டில் ஒன்றும் துக்கம் ஒன்றும் வரலையே நீ என்கிட்ட பாதுகாப்பாக தானே இருக்கிற உனக்கு யார் உன் வீட்டில் யார் இறந்து போகலையே உனக்கு எந்த இழப்பும் ஏற்படையிலையே அப்புறையே நீ முகவாட்டமாக இருக்கிறாய் எடுத்து வாசிங்க அதே நெகேமியா புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 11 வாசிங்கக்கா ஆண்டவரே அதிகாரம் 2 இறை வார்த்தை 1 முதல் 3
மன்னர் அர்த்தக்சஸ்தாவின் 20 ஆட்சியாண்டில் நீசான் மாதத்தில் அவரது முன்னிலையில் திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருந்தது. நான் திராட்சை ரசத்தை எடுத்து மன்னருக்கு கொடுத்தேன். அப்பொழுது அவர் முன்னிலையில் நான் துயருற்றவனாய் இருந்தேன். மன்னர் என்னை பார்த்து ஏன் உன் முகம் வாடியுள்ளது? நீ நோயுற்றவனாக தெரியவில்லையே? இது மனவேதனையே அன்றி வேறொன்றுமில்லை என்றார். நானோ மிகவும் அஞ்சினேன். நான் மன்னரை நோக்கி மன்னரே, நீர் நீடூடி வாழ்க. என் மூதாதையரின் கல்லறைகள் இருக்கும் நகர் பாழ்பட்டு கிடக்கும் போது அதன் வாயில்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கும் போது என் முகம் எப்படி வாடாமல் இருக்கும் என்றேன். Praise the Lord. ஒரு சின்ன உதாரணம். இப்போ உங்கள் வீட்டில் பாரங்கள் சில பேர் பார்த்தோன்னே சொல்லுவாங்க, என்னெல்லாம் நாலஞ்சு பேர் என்ன கேட்டாங்க, ஏன் ஃபார் சோகமாக இருக்கிறீங்க, உனதான் பிரச்சனையா? ஏ, ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்போ நான் நல்லா தான்ப்பா இருக்கிறேன், முடிவெட்டலை, கொஞ்சம் தூங்காமல் இருந்தேன், அதனால் நான் கொஞ்சம் மூஞ்சி வந்து சோர்வாக தெரிகிறது, கொஞ்சம் வேலைகள், அதனால் வந்து கொஞ்சம் போதுமான உறக்கம் இல்லை, அதனால் வந்து முகம் வந்து சோர்வாக இருக்குது, அப்படியே நம்மளை வந்து டவுன் ஆக்குறாங்க, ஏன் ஃபார் சோர்வாக இருக்கிறீங்க, உடம்பு சரியில்லையா? ஒரு 10 பேர் என்ன கேட்டாங்கன்னா எப்படி இருப்பேன்? உண்மையிலே எனக்கு இது வந்துருச்சோ என்கிற ஒரு மனநிலை வருமா வராதா? ஒரு 10 பேர் உங்கள்கிட்ட நீ நல்லா இருக்க மாட்டே அப்படி சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்னுடைய மனசு எப்படி இருக்கும்? எப்படிப்பா இருக்கும்? நம்ம அமைதியாக இருக்கிறீங்க, முகம் சோர்வாக போயிருமா? ஐயோ, என் வீட்டில் எதுவும் சரியில்லையோ, என் வாழ்க்கை எதுவும் சரியில்லையோ, இது குழப்பம் இருக்குதோ, நல்லா இருக்கிற நல்லா தான் வந்திருப்பீங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் 10 பேர் உங்களை பார்த்து ஏ என்ன பிள்ளை மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, இது பிரச்சனையா? அவங்க 10 பேர் தொடர்ந்து ஒரே மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்கு போல நமக்குள்ளே, யோசிக்கிறோமா இல்லையா? அதே போல் இங்கே நெகேமியாவுக்கு வந்து பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் மனவேதனை. என்ன மனவேதனை? என்னப்பா இப்படி நம்ம கடவுள் வந்து நம்ம இப்படிலாம் வழி நடத்தினார், இங்கே சொந்த இனத்துக்காரங்க இப்படி சொந்த நாட்டில் வந்து இப்படி அகதிகளாக இருக்கிறாங்களே, அடிமைகளாக இருக்கிறாங்களே, மூதாதரின் கல்லறைகள்லாம் அழிக்கப்பட்டு விட்டனவே, மதில் சுவரெல்லாம் வந்து அழிக்கப்பட்டு விட்டனவே என்கிற ஒரு விதமான பாரம். இதை கட்டி எழுப்புவார் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அங்கலாய்ப்பு யாருக்குள்ளே இருக்குது அப்படின்னா நெகேமியாவுக்குள்ளே இருக்கிறது. இப்போ அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா கடவுள் அந்த மன்னன்கிட்ட வந்து பேசுகிறாரு. மன்னன் பேசுகிற பாருங்க, அவர் ரொம்ப சரியாக கண்டுபிடிச்சிட்டார் அரசன். ஓ, இது வந்து உன்னுடைய மனவேதனையின் பொருட்டு வரக்கூடிய இந்த சோகம், அதனால் உன்னோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இங்கே நெகேமியா வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா என்னுடைய மூதாதரின் கல்லறைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன, தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன, நான் அவர்களை கல்லறைகளை கட்டி எழுப்பணும், நீங்கள் கொஞ்சம் எனக்கு அனுமதி தருவீங்களா? இதான் நெகேமியாட்ட கேட்குறது. நெகே அவங்க அரசன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா அனுமதி கொடுக்குறான், ஒரு குறிப்பிட்ட கால அளவு கொடுக்குறான். இதெல்லாம் நீங்கள் அந்த புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா அதில் விளக்கங்கள் எல்லாம் அங்கே வந்து கொடுக்கப்படும். குறிப்பிட்ட கால அளவு அங்கே வந்து கொடுக்கப்படுகிறது. அவன் போகிறான். அங்கே போகிறப்ப என்ன நடக்கிறான் அப்படின்னா இப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. யாருக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா நெகேமியாவுக்கு வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. எடுத்து வாசிங்க, நெகேமியா புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 10 எடுத்து வாசிங்க. ஓரேனியனான சன்பலாற்றும் என்கிற ஒரு மனிதன், ஒரு ஓரேனிய இனத்தை சார்ந்த சன்பலாற்று என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அடுத்து யார்? அரச அலுவலனும் அம்மோனியனுமான தோபியா என்கிற ஒரு மனிதன் இருக்கிறாரு. சரிங்களா? சல்பனாற்று, அடுத்து தோபியா என்கிற அம்மோனிய இனத்தை சார்ந்த அரசு அலுவலகத்தை அரசு அலுவலர் அந்த தோபியா இருக்கிறாரு. அடுத்து அதை கேள்வியுற்ற போது இஸ்ரேல் மக்களுக்கு நன்மை செய்ய ஒருவன் வந்து விட்டானே என்று எரிச்சலுற்றனர். பாருங்க, நல்லது செய்ய போறப்ப என்னும் செய்ய வேண்டாம்பா சாமி, ஒன்னும் செய்ய வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நல்லது செய்ய போறப்ப ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா அங்கு வெறுப்படையக்கூடிய ஒரு நிலை.
சரிங்களா வெறுப்பு கோபப்படக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு நீங்களும் நானும் உங்க குடும்பத்துல அல்லது நம்முடைய சமூகத்துல நம்முடைய திருச்சபையில நல்லது செய்ய போறப்ப ஒருவேளை நமக்கு நம்மை குறித்து வெறுப்படையக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்க மனிதர்கள் இருப்பாங்க இதை நெகேமியா அவனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் இன்னும் அதிலே இரண்டாவது அதிகாரம் 19வது வசனத்துல வாசிங்கக்கா இரண்டாவது அதிகாரம் 19வது வசனத்துல ஓரேனியனான சன்பலாற்றும் ஓரேனியனான சன்பலாற்றும் அரசு அலுவலனும் அம்மோனியனுமான தோபியாவும் அரேபியனான கெசேமும் இன்னொருத்த சேர்ந்து வர்றான் பாருங்க அரேபியனான கெசேமும் கேள்வியுற்று எங்களை எள்ளி நகையாடினர் நீங்கள் என்ன காரியம் செய்கிறீர்கள் நீங்கள் மன்னருக்கு எதிராக கலகம் செய்ய போகிறீர்கள் அப்ப பிரச்சனை இந்த நிகழ்வு அப்படியே வச்சுக்கங்க இப்ப நெகேமியா எருசலேம் மதில் சுவரை கட்டி எழுப்பணும் மூதாதருடைய கல்லறைகளை வந்து கட்டி எழுப்பணும் இதுதான் வந்து நெகேமியாவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய பணி சரிங்களா நல்லது செய்ய போறாரு தன்னுடைய சொந்த நாட்டுக்காக சொந்த இனத்துக்காக அந்த சொந்த மக்களுக்காக வந்து என்ன செய்ய போறாரு நல்லது செய்ய போறாரு நல்லது செய்ய போறக்கூடிய இடத்துல இங்கு பிரச்சனையை அவங்க வந்து கிளப்பக்கூடிய அவரை வெறுக்கக்கூடிய மனிதர்கள் வந்து இருக்கிறாங்க அப்ப முதல்ல இந்த சாத்தான் சோதிக்கிறவன் நமக்கு வந்து தீமைகளை கொடுக்கக்கூடிய வந்து எப்படி நம்மளை வந்து தொந்தரவு கொடுப்பான் அப்படின்னா நம்ம வாயை பிடுங்குவான் நம்ம வீட்டில் இப்போ உதாரணம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ 4 மணி வரை இங்கே இருப்பீங்க 4 மணி வரை இங்கே இருப்பீங்க ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் வந்து கேட்டுட்டு திருப்பள்ளியில் ஆராதனையில் பங்கெடுத்து நீங்கள் வீட்டுக்கு போவீங்க பஸ் ஏற போவீங்க ரொம்பலாம் வேணாம் பஸ் ஏற போவீங்க அதெல்லாம் வேண்டாம்ப்பா மதியம் சாப்பாடு வச்சுக்கோம்ப்பா சாப்பாடு பரிமாறுறாங்க சரிங்களா சாப்பாடு பரிமாற நேரத்தில் எங்கள் ஊழியக்காரவங்களாக இருந்தாலும் சரி அல்லது வரிசையில் நிற்கிறீங்க உங்களுக்கு தேவையான சாப்பாடு நம்ம வந்து ஒரு தன்மையோட ஆண்டவருடைய வார்த்தையை 1.5 மணி நேரம் கேட்டுட்டு அங்கே வரிசையில் போய் நிற்கிறப்ப வரிசையில் போய் சாப்பாடு வாங்க போகிறோமா எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது யாருக்கும் சாப்பாடு இல்லை வரிசையில் நம்ம சாப்பாடு வாங்க போகிறோமா எப்படிப்பட்ட மனநிலையில் நம்ம அங்கே வந்து போகிறோம் அப்போ சோதனை இதுதான் அப்போ கடவுள் அல்ல சாத்தான் நமக்கு கொடுக்கக்கூடிய சோதிக்கிறவன் நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனை இங்கே முதல்ல என்ன பண்ணுவான் அப்படின்னா வாயை தான் பிடுங்குவான் பாருங்க பாவம் எங்கேருந்து வருது அல்லது சாத்தானுடைய இயல்பு எங்கேருந்துன்னா வாயில் தான் இருக்குது எடுத்து வாசிங்க 1 பேதுரு அதிகாரம் 5 8 1 பேதுரு அதிகாரம் 5 8 அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது அப்போ சிங்கத்தினுடைய வாய் என்பது எதை குறிக்கிறது சாத்தானை குறிக்கிறது Praise the Lord. Hallelujah. இங்கே நெகேமியாவை வந்துட்டானாக்கம் இவெல்லாம் பெரிய யோக்கியன் இவன் வந்து மதில் சுவரை கட்டி எழுப்ப போகிறானாக்கம் போங்கட அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அதே போல் கலகம் செய்ய போகிறீங்களா வாயை பிடுங்குவாங்க நம்ம வாயை பிடுங்குவாங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நல்லது செய்ய போகிறப்ப அல்லது இங்கே இருக்கிறப்ப நம்ம நல்லது செய்ய போகிறப்ப அப்படியே நக்கலாக நையாண்டியாக போகிறான் பாரு இனிமேல் இவனுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனும் செய்ய மாட்டான் அடுத்தவனும் செய்ய விட மாட்டாங்க நம்ம ஊரில் நம்ம சமூகத்தில் பாருங்க நல்லது செய்ய ஒருத்தர் முன்னே வர்றப்ப எவ்வளவு பேச்சு உடனே அவனோட தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் தனி அவன் அவன் அப்படியாக்கும் இவன் எப்படி ஆக்கும் இவனுக்கு போய் கோயிலில் இப்படி பதவியை கொடுத்துருக்குறீங்களே சொல்கிறோமா இல்லையா என்ன பமைதியாக இருக்கிறீங்க சொல்கிறோமா இல்லையா அப்போ தனிப்பட்ட விதத்தில் இங்கே முதல்ல வந்து அந்த யார் சல்பனாற்றும் சரி அந்த தோபியா அம்மோனியான அந்த அரசு அலுவலனும் சரி அந்த அரேபியன் அவன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவரை அடிக்கலைப்பான் கட்டை எடுத்து அடிக்கலை அல்லது வந்து கல் எடுத்து தூக்கி எறியலை காயப்படுத்தலை அவங்க முதல்ல எப்படி அவனை வந்து நான் திசை திருப்புறாங்க அப்படின்னா நக்கல் பண்ணி வார்த்தை வாயிலாக எப்படி பாருங்க பாம்புக்கு விஷம் எங்கே இருக்கு வாயில் சரிங்களா பல்லு இதெல்லாம் ஒன்று வாய்க்குள்ளே தான் இருக்குது சரிங்களா அப்போது பாம்புக்கு விஷம் வாயில் இருக்குது
ஏவாளையும் ஆதாமையும் பாம்பு எப்படி ஏமாற்று சாத்தான் எப்படி ஏமாற்றினான் எப்படி ஏமாற்றினாங்க பேசி வாயினால இங்க சிங்கம் 1 பேதுரு 5 8ல வந்து வாசிக்கிறோம் சாத்தான் எப்படி இருக்கிறது கர்ச்சிக்கும் சிங்கம் போல அதே போல எடுத்து வாசிங்க நாம வந்து நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 18 இறை வார்த்தை 21 எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 18 இறை வார்த்தை 21 நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 18 இறை வார்த்தை 21 வாழ்வதும் நாவாளே வாழ்வதும் நாவாளே சாவதும் நாவாளே சாவதும் நாவாளே வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர் பேச்சில் பயனை துய்ப்பர் தீர்ப்பர் அப்ப பாருங்க அப்ப சாத்தான் இங்க இந்த சல்பனாற்றும் சரி அதற்கப்புறம் தோபியாவும் சரி இவங்கெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அவன் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு நல்லது செய்ய போறானா அவனால் எப்படி செய்ய முடியும் நக்கலா நையாண்டு ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை அப்போ ஏளனமாக பேசுகிறப்ப இங்கே பதிலுக்கு பதில் வந்து யார் நெகேமியா வந்து பதில் கொடுக்கலை ஏய் நான் கட்டி காமிக்கிறேன்டா சவால் விடலை என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் அப்படியே அமைதியா ரொம்ப என்ன செய்கிறார் அப்படின்னா அதை வந்து கடந்து செல்கிறார் இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வருது இல்லையா தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது எனக்கு ஒரு ஃபாதர் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார் அதாவது ரொம்ப அழகான இது சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபார் ஆல் க்வெஸ்டின் நமக்கு வந்து நிறைய கேள்வி வரும் இப்போ நம்ம வந்து பொது வாழ்க்கை வாழ்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் வந்து ஒரு நல்லது செய்கிறீங்க நல்லது செய்கிறப்ப காசு அடிச்சுட்டான்னு பேசுவாங்க உனக்கு அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு பேசுவாங்க இப்போ நிறையா வந்து சொல்லிட்டே இருப்பாங்க நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இப்போ நிறைய விமர்சனங்கள் வர்றப்ப நான் எல்லாத்துக்கும் அம்மா சொல்கிறாங்க அக்கா சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் அப்படி ஆக்கும் நான் அப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லி போயிட்டு என்னை நியாயப்படுத்திக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னை விட ஒரு முட்டாள் யாருமே இருக்க முடியாது சரிங்களா அப்போ அந்த வாட்ஸ்அப்பில் அந்த ஃபாதர் அனுப்பிச்சு செய்து நோக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சைலன்ஸ் அமைதி நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் வந்து நம்ம வந்து பதில் கொடுக்கணும்னு தேவையில்லை எல்லா கேள்விகளுக்கும் இப்போ என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்குறீங்க என்னால் என்ன பதில் கொடுக்கணும் அதான் பதில் கொடுக்க முடியும் என்னால் கேள்வி கொடுக்க முடியலை அப்படின்னா நான் அமைதியாக போகிறது சைலன்ஸ் அமைதி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா குடும்பத்தில் பார்க்கணும் நான் பேசவே இல்லை உன் வீட்டுக்காரன் தான் இப்படி பேசினான் உடனே அந்த இடத்துல பிரச்சனை கிளப்புறது மாமியார் தான் இப்படி பேசினாங்க மாமனார் தான் இப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாததை பேசி அங்கு குழப்பத்தை உண்டாக்குவது அப்போ சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபார் ஆல் க்வெஸ்டின் அடுத்து இன்னொன்று சொல்கிறார் பாருங்க ஸ்மைலிங் இஸ் த பெஸ்ட் ரியாக்ஷன் இன் எவ்ரி சுச்சுவேஷன் எல்லா சூழல்களிலையும் சிரித்த முகத்தோடு இருப்பது தான் நமது எதிர்வினை ஆற்றுவது சிறந்த எதிர்வினை ஆற்றுவது எது அப்படின்னா எல்லா சூழல்களையும் நீ திட்டுனா திட்டிக்கப்பா நீ இப்போ பாராட்டினா பாராட்டிக்கப்பா நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களா அப்படியே இருக்கணும் என்னால முடியாது நானும் உடனே கோபத்தை காமிச்சிருவேன் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஆனால் கடை அங்கே இருந்து அந்த வார்த்தை சொல்கிறது ஸ்மைலிங் இஸ் த பெஸ்ட் ரியாக்ஷன் டு ஆல் சுச்சுவேஷன் சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆன்சர் டு ஆல் க்வெஸ்டின் அப்போ இதை தான் வந்து நெகேமியா சொல்கிறாரு அவங்க நக்கல் பண்ணுறாங்க நையாண்டி பண்ணுறாங்க ஏளனப்படுத்துகிறாங்க யார் சல்பனாற்றும் தோபியாவோ அவன் எப்படி இந்த இஸ்ரேல் மதி அந்த எருசலேம் மதில்சுவர் வந்து கட்டி எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கு நக்கல் செய்யக்கூடிய ஏளனம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஆனால் இங்கு நெகேமியா என்ன செய்கிறார் அப்படின்னா அதை கடந்து செல்கிறார் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும்னா அங்கு அவர்களுக்கு அங்கு என்னுடைய காரியம் ஜெயிக்கணும் நான் மேற்கொண்டு இருக்கக்கூடிய நான் முன்னெடுத்து இருக்கக்கூடிய காரியம் ஜெயிக்கணும் எடுத்து வாசிங்க நெகேமியா புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 1 முதல் 3 வரை எடுத்து வாசிங்கக்கா நாங்கள் மதிலை கட்டுவது பாருங்க எவ்வளவு நையாண்டி நக்கல் ஏளனம்
நெகேமியா வந்து எதிர்கொள்கிறார். வாசிங்கக்கா. நாங்கள் மதிலை கட்டுவது பற்றி கேள்வியுற்ற. சன்பலாற்று. சினமுன்று வெகுண்டெழுந்து. யூதர்களை. ஏளனம் செய்தான். தன் தோழர்கள் முன்னிலையிலும். சமாரிய படையின் முன்னிலையிலும். இந்த அற்ப யூதர்கள். என்ன செய்ய முடியும்? பாருங்கள எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. ஏய் சிறு ஏற்கனவே நீங்க சிறுமைப்படுத்தப்பட்ட பிள்ளைகள். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம இந்த ஜாதி பேரை சொல்லி திட்டுவாங்க நம்ம ஊர்ல. உனக்கெல்லாம் இவ்வளவு எகத்தாளமாடா திணறாடா, எப்படிடா நீ இப்படி பேச முடியும்? இந்த கிராமங்கள்ல வந்து பேசுவாங்க சரிங்களா. அப்போ அதே நீ எப்படி பண்ணிடுவனு பார்ப்போம்டா. அந்த ஒரு மாதிரி ஒரு அரக்கத்தனமா முரட்டுத்தனமா பேசக்கூடிய பிள்ளைகள். அதே போல தான் இங்க வந்து சொல்றாங்க. வார்த்தையெல்லாம் கவனிங்க ரொம்ப அழகா. என்ன அப்படின்னா, இந்த அற்ப யூதர்கள், டேய் ஏற்கனவே நாடை இழந்து கிடக்கிறப்பா, எல்லாம் தரைமட்டமாகி கிடக்குப்பா, எல்லாம் இடிஞ்சு கிடக்குப்பா, நீ எப்படிடா அந்த இடிந்து போன மதில் சுவரை கட்ட போற? நையாண்டி பேசக்கூடிய நக்கல் பண்ணக்கூடிய ஒரு நிலை. அடுத்து வாசிங்கக்கா. அவர்கள் சும்மா விடப்படுவார்களா? அவர்கள் அடுத்து நீ கட்டிருவியா, உன்னை விட்டுருவானா? இதான் அவங்களுடைய வார்த்தை. அடுத்து அவர்களால் பலி செலுத்த முடியுமா? பாருங்க, நீ கோயில கட்டிருவியா, நீ பூசை வச்சு வச்சிருவியா? நம்ம கிராமங்கள்ல சாமியாருக்கு எதிராக அவருக்கு ஒரு குழு இருப்பாங்க. நீ எப்படி பூசை வைக்கிறன்னு பாத்துக்கிறேன். சாமியாருக்கும் ஊர் நிர்வாகத்துக்கும் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, மக்கள் இப்ப இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க, மக்கள் நீங்க எனக்கு சார்பா இருப்பீங்களா? அல்லது நான் இந்த இடத்த விட்டுறோம் நம்ம பங்குல சரிங்களா? பங்குல மக்கள் வந்து, ஏன்னா பங்கு சமயம் 5 வருஷம் தானே இருப்பாரு, ஆனா மக்கள் நீங்க அங்கேயே தானே இருப்பீங்க. மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, மக்களுக்கு தான் உங்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. நாளைக்கு நல்லது கெட்டது நடக்கணும் அப்படின்னா ஊர் முக்கியஸ்தர்கள் வரணும். அதனால் சாமியாரை பகச்சிக்கலாம்ப்பா, ஊரை பகச்சிக்க முடியுமா? ஊர் நிர்வாகத்தை பகச்சிக்க முடியுமா? அப்போ ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் பங்கு சாமியாருக்கும் வந்து பிரச்சனை வருது அப்படின்னா, அங்கே மக்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அப்படியே அமைதியாக கடந்து போவாங்க. கவலைப்படாதீங்க ஃபாதர், நாங்கள் இருக்கிறோம், ஊர் முக்கியஸ்தர் நான் வந்து கேள்வி கேட்குறோம் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்னட்ட பேசுவீங்க ஊரில் போனவுடனே, ஃபாதர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபாதர், விட்டு கொடுத்து போங்க ஃபாதர், சொல்லுவோமா மாட்டாமா? என்னப்பா அமைதியாக இருக்கிறீங்க, சொல்லுவீங்களா மாட்டிங்களா? கண்டிப்பாக சாமியார் பாவம் அப்படியே அந்தல் அடிப்பார், என்னடா வந்து சப்போர்ட் பண்ணவங்களாம் ஆளை காணுமே. ஊரா சாமியாரா அப்படின்னா ஊர் தான், சாமியார் ரெண்டாவது கட்டம் சரிங்களா. இது பெரும்பான்மையான கிராமங்களில் நிர்வாகம் வந்து ஊரில் இருக்கிறப்ப அந்த ஊர் மக்கள் ஃபாதர்கிட்ட பாசமாக இருப்பாங்க, அதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் பிரச்சனைன்னு வந்துருச்சு அப்படின்னா ஊரா சாமியாரன்னா ஊரில் தான் நிற்பாங்க. ஏன், நாளைக்கு எனக்கு நல்லது கெட்டது நடக்குது நடக்கணும் அப்படின்னா, என் குடும்பத்தில் வந்து ஒரு இறப்பு ஏற்படுது, ஒரு கல்யாணம் இருக்குது, ஏதாவது நல்ல மங்களகரமான காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா, நம்ம யாரை சார்ந்து நிற்கணும்? இந்த சாமியார்லாம் இன்னொரு சாமியார் வந்துடுவார், இன்னொரு சாமியாரை கூப்பிட்டுக்கலாம், இந்த இடையில இன்னொரு பங்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் யாரை பகச்சிக்க முடியாது? ஊரை பகச்சிக்க முடியாது. இது நடக்குதா நடக்கலையா, இது யதார்த்தம். ஃபாதர்ஸ் நாங்கள் என்ன செய்ய புரிஞ்சுக்கணும், மக்கள் இப்படி தான் இருப்பாங்க. இல்லை என் மக்களுக்கு வரல, நான் பூசை வைக்க மாட்டேன் அப்போல்லாம் சொல்ல முடியாது சரிங்களா. அப்போ அதே போல் ஒரு மனநிலை தான், அவர்கள் எப்படி பலி செலுத்துவார்கள், பலி செலுத்த முடியுமா? ஊர் நிர்வாகத்தில் கேட்பாங்க, சாமின்னு எப்படி பூசை வைக்கிற பார்த்துக்கிறேன். ஊரில் மக்கள்லாம் கிளப்பி விட்டு ஆளை காலி பண்ண தான் பார்ப்பாங்க. அதே போல தான் இங்கே சல்பனா சன்பலாற்று தோபியா இவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நெகேமியாவுக்கு எதிராக அவங்க வந்து கிளர்ச்சிகளை செய்ய அவர் வந்து விரும்புகிறாங்க, திட்டமிடுகிறாங்க. அடுத்து தொடர்ந்து வாசிங்கக்கா. ஒரு நாளில் வேலையை முடித்து விடுவார்கள். ஒரு நாளில் வேலையை முடிச்சிடுவாங்களா? அடுத்து எரிந்து போன சாம்பல் குவியலில் இருந்து. எரிந்து போன சாம்பல் குவியலில் இருந்து அவர்களால் கற்கள் உண்டாக்க இயலுமா? அவர்களால் கற்களை உண்டாக்க இயலுமா என்று எள்ளி நகையாடினான். அதுக்கு மூணாவது வாசிங்கக்கா. அவனுக்கு அருகில் இருந்த அம்மோனியனான தோபியா. ஆமாம் ஆமாம், அவர்கள் அதை கட்டுகிறார்களாம். ஆமாம் ஆமாமா, கட்டுறாங்களாம். நம்ம பாஷையில் ரொம்ப நக்க ஒரு மாதிரி அசால்ட்டா சாதாரணமா. ஆமாமா, கட்டுறாங்களா. அடுத்து ஆனால் ஒரு நரி அதன் மேல் ஒரு நரி அதன் மேல் ஏறி சென்றால் கூட அந்த கல்மதில் இடிந்து விழும் என்று ஏளனம் செய்தான். அப்போ இந்த நெகேமியா அந்த இஸ்ரே தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய சொந்த நாட்டு மக்களுக்காக, இனத்திற்காக
அங்கந்து இழந்து போன அடையாளத்தை வந்து மீண்டும் என்ன செய்யணும் கட்டி எழுப்பணும் என்பதற்காக அங்கந்து ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார். முயற்சியை மேற்கொள்கிறப்ப அங்கு கட்டையை போடுறாங்க, ஒரு தடுப்பு தடைகளை வந்து ஏற்படுத்துகிறார்கள். இப்போ இந்த நெகேமியாவை போல இதை நெகேமியா அப்படியே வச்சுருவோம், இதை அப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு வாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அடிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம குடும்பத்தில் உங்கள் கணவன் உங்களை அடிச்சிருக்க மாட்டாங்க, உங்கள் மாமியார் உங்களை அடிச்சிருக்க மாட்டாங்க, மாமனார் உங்களை அடிச்சிருக்க மாட்டாங்க, உங்கள் குழந்தனார் உங்களை அடிச்சிருக்க மாட்டாங்க, வேலை செய்யக்கூடிய இடத்துல முதலாளி என்ன அவங்களை வந்து அடிச்சிருக்க மாட்டார். ஆனால் ஒன்று செஞ்சுருப்பாங்க, டீமாக குழுவாக சேர்ந்து நக்கல் பண்ணியிருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து நக்கல் பண்ணியிருப்பாங்க, ஏளனம் செய்திருப்பாங்க. இப்போ நாம் வந்து என்ன செய்வோம்? இப்போ நீங்கள் நக்கல் பண்ணி உங்களை நான் உங்களை நக்கல் பண்ணுறேன் சபையில், இந்த மாதிரி ஒரு 300 பேர் 400 பேர் இருக்கக்கூடிய இடத்துல நான் உங்களை நக்கல் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாதாரணம் எடுத்துக்குவீங்களா? சாதாரணம் எடுத்துக்குவீங்களா? ஒரு ஊரில் அந்த ஃபாதர் இறந்துட்டார், சரிங்களா? அவர் முதல் நாள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சாபம் விடுறாரு. ஒரு ஆள் இந்த மாதிரி பிரசங்கம் வச்சுட்டு பூச நேரத்தில் பிரசங்கம் வந்த நேரத்தில் சாபம் விட்டு ஃபாதர் வந்து சாபம் விட்டு பேசிட்டே இருக்காரு. ஒரு துடியில் எழுந்திரிச்சு நிப்பாற்றிய இல்லையா சாமி, நல்ல நாளும் பெரிய நாளுமா, நீ என்ன வார்த்தை கொடுக்குற? அப்படியே ஃபாதர் எதிர்த்து பேசின உடனே ஃபாதர் பிரசங்கத்தை அப்படியே நிப்பாட்டிட்டார். அப்போ முதல் நாள் சபையில் திருப்பள்ளியில் ஒரு வந்து சாபமிட்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வருடத்தின முதல் நாள் நம்மளாம் என்ன செய்வோம்? நல்லது கேட்கணும் தானே விரும்புவோம், நல்லது கேட்கணும் தானே விரும்புவோம். நல்லது கேட்காம சாபமான செய்திகளை, துக்கமான செய்திகளை கேட்டீங்க அப்படின்னா, அதாவது நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்வீங்க? இவன் என்னையா டக்குன்னு எதிர்த்து பேசக்கூடிய ஒரு மனநிலை. அப்போ எதிர்த்து நாம் வந்து என்ன குரல் கொடுக்குறோம். ஆனால் இங்கே நெகேமியா என்ன செய்கிறார் அப்படின்னா, நான் முன்னெடுத்த காரியத்தை நான் வந்து என்ன செயல்படுத்தணும். நீ என்ன வேணாலும் பேசிட்டு போடா, நீ வந்து கண் இல்லைன்னு சொல்லு, காது இல்லைன்னு சொல்லு, நான் அற்ப மனிதர்கள்னு சொல்லு, உன்னால் கட்ட முடியுமான்னு சொல்லு, நீ என்ன வேணாலும் பேசிக்கடா, நான் அதை பற்றி கவலையே படலை, எனக்கு நான் முன்னெடுத்த காரியம் முக்கியம். இரண்டு நிகழ்வுகளை நான் உங்கள்கிட்ட வந்து வாழ்க்கை அனுபவங்களை நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்படி ஒருவர் இந்த விமர்சனங்கள் வருகின்ற பொழுது அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தை வந்து நிலைநிறுத்தினார் என்பதனையும், இன்னொரு குடும்பத்தினர் இந்த வார்த்தையினால் விமர்சனங்கள் கொடுக்கப்பட்ட போது எப்படி அந்த திடீர் பதிலுக்கு பதில் கொடுத்து அந்த குடும்பம் அழிந்து போனது என்பதை குறித்து நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இளம் வயதிலேயே 3 பிள்ளைகள், 2 பெண் குழந்தைகள், 1 மகன், சரிங்களா? அப்போ இளம் வயதிலேயே கணவரை வந்து இழந்து விடக்கூடிய ஒரு நிலை, ஒரு 30-35 வயசில் வந்து கணவனை வந்து இழந்து போகக்கூடிய ஒரு நிலை. அப்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வாழ்வாதாரம் இந்த அம்மா மட்டும்தான் உழைக்கணும், 3 பிள்ளைகள் வந்து கரை சேர்க்கணும். அப்போ வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த அம்மா பயங்கரமாக கடினப்பட்டு வந்து உழைக்கிறாங்க. இதற்கிடையில் தொந்தரவு, அந்த வயது ஈர்ப்பு வயதின் காரணமாக அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள், தொந்தரவு, வெளியிலிருந்து வெளி மனிதர்கள், ஆண்கள் வழியாக தொந்தரவு வந்து கொடுக்கப்படுகிறது. இப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, ஒரு சில ஊர் முக்கியஸ்தர் நம்பி தான் சில காரியங்கள் வந்து உதவி வேண்டி, இது யதார்த்தம், இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, விமர்சனத்துக்கு தேவையே இல்லை. அப்போ யாராவது ஒரு வந்து என்ன செய்யணும், நம்பி தான் ஆகணும். ஆனால் அவன் நம்பி சென்ற மனிதர் வந்து உண்மையிலுமே அந்த அம்மா மீது அக்கறை கொண்டு அவங்களை வந்து நல்ல பக்குவமாக வந்து வழி நடத்துகிறாங்க, பிள்ளைகளுக்கு தேவையான வளமான வாழ்க்கை வந்து கொடுக்குறாங்க. அதே போல் அருட் சகோதரிகளோட உதவியோட, அருட் தந்தையர்களோட உதவியோட அந்த பிள்ளைகள் வந்து நன்கு படிக்க வைக்கிறாங்க, நன்கு வந்து படிக்க 3 பேரையும் வந்து நன்கு படிக்க வைக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து நல்ல ஸ்காலர்ஷிப் வந்து அவங்க வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு பக்கத்து இங்கே வந்து உதவி, மற்ற உதவிகள் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த அம்மா அப்படியே வந்து கடினப்பட்டு உழைத்து, அதாவது மானத்தை, அதாவது என்ன சொல்கிறது, தன்னோட சுய மதிப்பை இழந்து தன் பிள்ளைக்காக நினைச்ச கையேந்தக்கூடிய ஒரு நிலை, தவறான பிழைப்பு பிள்ளைக்கு அவங்க வந்து, தவறான பிழைப்பு, தவறான நடவடிக்கைக்கு அவங்க வந்து போகவே இல்லை. ஆனால் ஊருக்காரவங்களாம் அவங்கள எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, தகாத வார்த்தைகளால் அப்படி ரொம்ப கேவலமாக அந்த அம்மாவை வந்து பேசுகிறாங்க. இந்த அம்மா அப்படியே மனதிற்குள்ளா எப்படி அன்னை மரியால் எல்லாத்தினுடைய இதயத்தில் இருந்து சிந்தித்தாரோ, அதே போல் இந்த அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, என் புள்ள நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல இடத்த, ஒரு வளமான வாழ்க்கையை நான் வந்து அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தீர்மானத்தோட, வைராக்கியத்தோடு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தடம் பெறலாமல்
அந்த வைராக்கியத்தோடு என்ன சார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார். பிள்ளைங்க மூணு பேருமே எல்லாம் ரெண்டு வயது ஒரு வயது அந்த கேப் தான். மூணு பேருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இரண்டு பேர் வந்து அரசு துறையில் அவங்க வந்து இருக்கிறாங்க, ஒருவர் வந்து ஐடி செக்டாரில் அவங்க வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை. அப்போது வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே நிலப்பிரச்சனை, வீடு கட்ட போகிறப்ப கூட பிறந்த தம்பியினால் வந்து இது என்னுடைய கதையெல்லாம் சொல்லலாம், அனுபவம் நான் கண்ட அனுபவத்தை கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நிலப்பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்கிறது. அப்போது இங்கிட்ட ஒரு பக்கம் அவர்களுடைய பிள்ளைகள், இந்த கணவனுடைய உடன் பிறந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிள்ளைகள்லாம் சோபிக்கலை, படிப்பு படிக்கலை, பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்புக்கு போகலை. ஆனால் இவங்களுக்கு பொறாமை வர ஆரம்பிக்கிறது. எப்படி இவ ஒண்டிக்கட்டையாக இருந்து தன்னோட பிள்ளைகளை வந்து என்ன செஞ்சா கரை சேர்க்குறாளே, அப்போது எப்படி கரை சேர்க்க முடியும், அப்படி இப்படி இருந்தால் தானே கரை சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த அம்மாவின் மீது விமர்சனங்களை கொடுக்கறாங்க. ஒரு நாள் கண்ணீர் மல்க என்னோடு வந்து பகிர்ந்து கொண்டாங்க அந்த தாயானவர் வந்து. அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, ஊர் 1008 பேசட்டும் ஃபாதர், எனக்கும் கடவுளுக்கும் தெரியும் ஃபாதர், நான் எப்படி இருந்தேன், என் வாழ்க்கை எப்படி இருந்தேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ அவமானங்களை பட்டேன், இதெல்லாம் வந்து ஊ மக்களுக்கு தெரியாது, சொந்தக்காரங்களுக்கு தெரியாது, ஆனால் கடவுளுக்கு தெரியும். நான் கடவுளுக்கு உண்மையுள்ளவளாக இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு உண்மையுள்ள தாயாக நான் வந்து இருக்கிறேன், என்னுடைய அர்ப்பணத்தின் முன்னிட்டு என்னுடைய கஷ்டத்தை பார்த்து கடவுள் என் பிள்ளைகளுக்கு ஒரு வளமான வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அந்த அம்மா தன்னுடைய அனுபவத்தை தன்னுடைய பாரங்களை வந்து பகிர்ந்து கொண்ட அந்த நிகழ்வு. அப்போது இங்கு அந்த நிகழ்வு வாசித்தோட நெகேமியானுடைய வாழ்க்கையை வாசித்த உடனே எனக்கு டக்குன்னு அந்த அம்மா தான் அப்படியே ஒரு ஃப்ளாஷ் ஆகிட்டு அப்படி போயிட்டே இருந்தாங்க. அப்போ பாருங்க, விமர்சனங்கள், அற்ப மனிதர்கள் தானே யூதர்கள், யார் அற்ப மனிதர்கள் தானே, இவனால் வந்து படிக்க வேண்டியது கோயிலை கட்ட முடியுமா, பலிபீடத்தை கட்டி எழுப்ப முடியுமா அப்படின்லாம் நினச்சாங்க, அவங்க பேசுகிறாங்க. அதே போல் நம்முடைய குடும்பத்தில் இப்படி மனிதர்கள், சொந்தக்காரவங்க பேசலாம், ஊருக்காரவங்க பேசலாம், உறவுக்காரவங்க பேசலாம், ஏன் குருக்கள் கூட பேசலாம், அருள் பணி செய்யப்பட்ட குருக்கள் கூட உங்களையும் தவறாக பேசலாம். அப்படி பேசுகின்ற பொழுது உங்களுக்கும் கடவுளுக்கும் தெரியும் நீங்கள் யாருக்கிட்ட என்ன செய்ய முடியல, உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்ட நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை, கடவுள் அதற்குரிய சன்மானத்தை வெகுமதியை உங்களுக்கு கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இதற்கு இரண்டாவது ஒரு ஆப்போசிட், ஒரு முரணான ஒரு நிகழ்வு. அவங்களும் ஐடி செக்டாரில் வேலை பார்க்குறாங்க. அந்த அம்மா ஒரு 70-75 வயது இருக்கக்கூடிய அம்மா, மருமக மாமியார், கணவன் அப்படியே முழிக்கிறாரு, மனைவிக்கு பேசுகிறதா அம்மாவுக்கு பேசுகிறதா, அப்படியே ரெண்டாம் கட்டியாக நிற்கிறாரு. அவர் ஒன்றும் பேச முடியலை. இங்கிட்ட அம்மா பக்கிட்ட போனால் மனைவி கோச்சிட்டு போகிறா, அம்மா மனைவிக்கிட்ட போனால் அம்மா வந்து கோச்சிட்டு போகிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, அப்படியே முழிக்கிறாரு. பிரச்சனை வருது, என்கிட்ட வருது, நான் சொன்னேன் அந்த மகள்கிட்ட, மருமகள்கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்கள் 75 வயசாச்சு, அவங்கள நம்ம திருத்த முடியாது, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு போங்க, நீங்கள் இளம் மகள், இளம் தம்பதியான இருக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்யணும் நான் புரிஞ்சுக்கிட்டு போங்க, நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, உங்கள் மாமியார் வந்து படிக்கலை, ஆக உங்களுக்கு தெரியும், உங்கள் மாமியார் ஏதாவது தகாத வார்த்தையினால் வயது மூப்பின் காரணமாக அல்லது உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் கூட, உங்களை பிடிக்காமல் இருந்தால் கூட உங்களை இது பிரச்சனை, இது நோட்டை அது நோட்டை, நீ அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்னு உங்களை சொன்னால் கூட, உங்களை கேவலமாக பேசினா கூட நீங்கள் இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டு போயிட்டே இருங்க, பதிலுக்கு பதில் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த பொண்ணு கை நேரம் சம்பாதிக்கும் இல்லையா, ஏய் நீ என்னடி பேசுகிற, உனக்கு என்னடி ஒரு அதிகாரம் இருக்குது, உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு தனி குடித்தனம் போகக்கூடிய ஒரு நிலை. அப்போ குடும்பத்தை கட்டி எழுப்பணும். இங்கே ஒரு அம்மா கஷ்டப்படுறாங்க, அங்கே வந்து எவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு வளமான வாழ்க்கை அமைத்து கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய குடும்பத்தை வந்து ஒற்றுமையோடு சமாதானத்தோடு கொண்டு போக முடியுமானா, அது முடியலை. அப்போது இங்கு முதல்ல சாத்தான் சோதிக்கிறவன், நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய முதல் சோதனை என்ன அப்படின்னா, நாவடக்கம் இருக்குதா. ஒருத்தவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்க, என்னை பற்றி பேசுகிறாங்க, அல்ல நம்ம உங்களை பற்றி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறப்ப நான் வந்து எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கணும் தேவையில்லையே, எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கணும் தேவையில்லையே, நமக்கும் கடவுளுக்கும் தெரியுமே, ஊர் 1008 பேச இயேசுக்கிட்ட பேசாததான், ஒருத்தன் குடிகாரன் சொல்கிறாங்க, ஒருத்தன் பெருந்தினிக்காரன் சொன்னாங்க, இயேசு ஏதாவது கண்டுக்கிட்டாரா, அவருடைய வேலை நற்செய்தி அறிவிக்கிறது, அவருடைய வேலை நற்செய்தி அறிவிக்கிறது.
அப்ப முதல்ல இங்க நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க வந்து குடும்பத்தை கட்டி எழுப்பலாம், உங்களுடைய குடும்பம் சதஞ்சு போயிருக்கும், ஏ என்னப்பா இப்படி குடும்பம், அப்பா இருந்தப்ப இப்படி இருந்துச்சு, அம்மா இருந்தப்ப இப்படி இருந்துச்சு, இப்ப அப்படியே குடும்பம் சின்ன பண்ணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்வீங்க, முயற்சி எடுத்து எல்லாரையும் ஒன்று கூட்ட வருவீங்க, ஒன்று கூட்டுவீங்க, கூட பிறந்த அண்ணன் அக்கா தம்பி எல்லாத்தையும் ஒன்று கூட்ட வருவீங்க. ஒன்று காட்டுக்கிழுத்தா ஒன்று மேட்டுக்கிழக்கும் சரிங்களா. நீங்க திட்டுவாங்க, ஏ நீ என்ன பெரிய யோகிக்கிறடா, நீ என்ன அவளுக்கு ஏத்துக்கிட்டு பேசுற, நீ என்ன அவனுக்கு ஏத்துக்கிட்டு பேசுற, திட்டுவாங்க. நம்ம அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும். ஏன் காரியம் காரியம் ஆகணும். அப்ப முதல்ல சாத்தான் நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனை, நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய காரியத்தை செய்ய போறப்ப, நன்மையான காரியத்தை செய்ய போறப்ப, கடவுள் அல்லது சாத்தான் நமக்கு முன்வைக்கக்கூடிய முதல் சோதனை என்ன அப்படின்னா, உன் வாயை உன் நாவை நாம் வந்து அடக்குகின்றோமா. விமர்சனங்கள் ஆயிரம் வரும்பா, ஆயிரம் வரும், அதை நான் எப்படி எதிர்கொள்கின்றேன். நெகேமியாவுடைய வாழ்க்கை வாயிலாக எடுத்து வாசிங்க. அங்கு வந்து நெகேமியா புத்தகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 4 முதல் 6 வரை எடுத்து வாசிங்கக்கா. எம் கடவுளே நாங்கள் ஏளனம் செய்யப்படுவோம், நாங்கள் ஏளனம் செய்ய பாருங்க, கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. எஸ்எப் கடவுளே இங்கே பாருப்பா, இந்த பயல்கள் எவனும் எல்லாம் மாறி பேசுகிறாங்க, கீழ்த்தரமாக வந்து பார்க்குறாங்க, ஏளனமாக வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு புலம்பல், ஒரு புழுக்கம், ஒரு குறை நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, கடவுள் சொல்கிறார் ரொம்ப அழகாக நெகேமியா புத்தகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 4 முதல் 6 எடுத்து வாசிங்க மீண்டுமாக. அவர்களின் தலைமேலேயே சுமத்தப்படட்டும் அந்நியர் நாட்டில் அவர்கள் அடிமைகளாகி கொள்ளையடிக்கப்படட்டும் அவர்களின் குற்றத்தை மூடிவிடாதேயும் அவர்களின் பாவத்தை உம் முகத்திலிருந்து கழுவி விடாதேயும் ஏனெனில் கட்டுவோரை இழித்துரைத்தார்கள். இவ்வாறு நாங்கள் மதிலை தொடர்ந்து கட்டினோம். எல்லா மதில்களும் பாதி உயரத்திற்கு எழும்பிவிட்டன. மக்களும் பணி செய்வதில் முழு உள்ளத்துடன் ஈடுபட்டனர். இப்போ பாருங்க, நெகேமியா தான் மேற்கொண்ட அந்த காரியத்தை மிக சிறப்பான முறையில் செயலாற்று, எப்படி செயலாற்றாரு, நம்மளை போல பதில் கொடுக்கல, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அடிச்சுட்டேன் நானும் திருப்பி அடிக்கிறேன்டா அப்பெல்லாம் நெகேமியா செய்யலை. அவர் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. அன்றைக்கு விழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்திருச்சுங்க. இந்த பாடல் வாயிலாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நமக்குள்ள எதிரிகள், நம்ம ஏளனம் செய்பவர்கள், நீங்கள் நல்லது செய்ய போகிறப்ப, ஏன் உங்கள் அம்மா கூட திட்டலாம், நக்கலாக பேசலாம், உங்கள் கணவர் உங்களை நக்கலாக பேசலாம், அதே போல் உங்களுடைய மனைவி உங்களை நக்கலாக பேசலாம், பிள்ளைகள் உங்களை நக்கலாக ஏளனம் செய்யலாம், நீ எப்படி செய்கிற பார்க்கலாம், சவால் விடலாம். ஆனால் நெகேமியா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு, உங்களுடைய ஏளனங்கள் நீங்கள் நல்லது செய்ய முற்பட்ட பொழுது நீங்கள் சந்தித்த அந்த அவமானம் ஏளனங்கள் அனைத்தையும் அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த பாடல் வாயிலாக நம்மையே ஆண்டவரை அவருடைய அந்த பெலனை ஆண்டவரே நெகேமியாவுக்கு தந்த அதே பெலனை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி வேண்டுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர்,
அவர் நல்லவர் நல்லவரே பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே இருளும் என்னை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே என்னை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் உற்சாகமாக கரங்களை தட்டி எவ்வாறு நெகேமியாவோடு ஆண்டவர் இருந்தாரோ அவருடைய அவமானங்களிலே அவருடைய ஏளனங்களிலே ஆண்டவருடைய உடனிருப்பு எவ்வாறு இருந்தாரோ ஆண்டவரிடத்தில் நெகேமியா தன்னுடைய அவமானங்களை எப்படி ஒப்பு கொடுத்தாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கக்கூடிய பாடுகள் உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகின்ற பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்காக உழைக்கின்ற பொழுது இது உங்களுடைய சமூகத்திற்கு நம்முடைய சமூகத்திற்காக உழைக்கின்ற பொழுது திருச்சபையுடைய நலனுக்காக வேலை செய்கின்ற பொழுது நம்மை குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்கள் வரும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் ஆகவே நாம் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான விமர்சனங்களை எல்லா விதமான பாரங்களை ஏளனங்களை காயங்களை நெகேமியாவை போல ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே நீர் கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும் நான் மேற்கொண்டிருக்கக்கூடிய நான் இந்த உன்னதமான பணியினை நிறைவாக செயலாற்ற எனக்கு தேவையான வேலனை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம் சோதனை நேரத்தில் வேலன் தந்தார் அவர் நல்லவர் நல்லவரே என் தேவைகள் யாவையும் சந்தித்தார் அவர் நல்லவர் நல்லவரே சோதனை நேரத்தில் வேலன் தந்தார் அவர் நல்லவர் நல்லவரே தேவைகள் யாவையும் சந்தித்தார் அவர் நல்லவர் நல்லவரே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட் வல்லமையோடு பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா 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 அப்படியே அமர்ந்து கொள்வோம் பிரியமான பிள்ளைகளே நாம் கடவுளுடைய காரியத்தை முன்னெடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான விமர்சனங்கள் உண்டு
நாம் வந்து நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் வந்து பார்க்கிறோம். அப்படி விமர்சனங்களை ஏளனங்களை நாம் எதிர்கொள்கிறப்ப சந்திக்கிறப்ப நான் எப்படி என்னுடைய நாவை நடந்து அடக்குகின்றேன். பலரும் பலரை பேசுவாங்க, எல்லாருக்கிட்டையும் நான் வந்து எல்லாத்தையும் வந்து என்னை பற்றி நான் நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை, கட்டாயம் இல்லை, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா போதும் என்பதைத்தான் இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நெகேமியா அவனுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் இப்போது சோதிக்கிறவன் அதில் நமக்கு வந்து குடச்சலை கொடுக்குறவன் தொந்தரவு கொடுக்குறவன் என்ன செய்யறான் அப்படின்னா முதல்ல வாய் ஜாலத்தில் பார்க்குறான் முடியலையா, அடுத்த கட்டம் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தணும். எடுத்து வாசிங்க நெகேமியா புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 7 எடுத்து வாசிங்க. சன்பலாற்று தோபியா அரேபியர் அம்மோனியர் அஸ்தோதியர் ஆகியோர் எருசலேமின் மதில்களை பழுது பார்க்கும் வேலை முன்னேறி செல்வதையும் உடைப்புகள் அடைக்கப்பட்டு வருவதையும் கேள்வியுற்று மிகவும் சீற்றம் கொண்டனர். அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எருசலேமின் மீது போர் தொடுக்கவும் அங்கே கலகத்தை உருவாக்கவும் சதி செய்தனர். அப்ப பாருங்க, முதல்ல வாய் வழியா நக்கல் பண்றது வழியா, நையாண்டி பண்றது வழியா, வார்த்தையால காயப்படுத்துறது வழியா அங்கு முட்டுக்கட்டை போட இவங்க வந்து விரும்புறாங்க. பாருங்க, ஆளுங்க சேர்ந்துக்கிட்டே வர்றாங்க பாருங்களேன், சன்பலாற்று, அதற்கப்புறம் வந்து யார், தோபியா, அப்புறம் அரேபியர், அப்புறம் அம்மோனியர், அடுத்து யாருக்கா, அஸ்தோதியர். 5 பேர், முதல்ல ஒருத்தன் வந்தான், 2 பேர் வர்றாங்க, 3 பேர் வர்றாங்க, அடுத்து 4 பேர் வர்றாங்க, அடுத்து 5 பேர் வர்றாங்க. நல்லது செய்கிறப்ப சுற்றி நம்மளை வந்து அடிப்பாங்க, நீ எப்பட்றா நல்லது செய்வ, சரிங்களா, நீ எப்படி ஒன்னால நீ எப்படி பண்ணுற பார்த்துருவோம்டா, என்ன தான் பண்ணுற, நீ எப்படி தான் முன்ற பார்த்துருவோம், நீ செஞ்சிருவியாடா. இதுதான் முதல்ல வார்த்தை வாயிலாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே ஒன்றும் நடக்கலை, நெகேமியாட்டம் ஒன்றும் நடக்கலை. அங்கே என்ன செய்ய, அவர் பாட்டுக்கு கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு என்ன செய்கிறாரு, அங்கு தன்னுடைய பணியை காரியத்தை அவர் வந்து செய்து கொண்டிருக்கிறார். இப்போ வளர்ச்சி தாங்க முடியலை, உங்கள் குடும்பத்தில் அதான் நடக்கும். வர்றேன், இப்படியே ஆள் வழியாக ஃபஸ்ட் என்ன செய்வாங்க, வார்த்தையால் பேசி பார்ப்பாங்க, ஏதாவது மாற்றம் ஏற்படுதா, ஒன்றும் இல்லையா, அடுத்த ஆளை விட்டு அனுப்புடா, கழகத்தை ஏற்படுத்துடா, அவள் இப்படி பேசுனா, அப்படி பேசுனா, இப்படி பண்ணா, அப்படி பண்ணா, கழகத்தை ஏற்படுத்துடா. இங்கே அதுதான் நடக்கிறது. நெகேமியா அங்கே கடவுளுடைய காரியத்தை செய்கிறாரு, எல்லாம் பாதி எழும்பிருச்சு, கட்டடம் வந்து பாதி எழும்பிருச்சு, ஒரு சில அந்த கதவுகளெல்லாம் வந்து அடைக்கப்பட்டு வருகின்றன. இப்போ அவங்க வந்து கோபம் வருகிறது, ஏதாவது இவங்களை பண்ணணும், இல்லைன்னா இங்கே அவங்க எடுத்த காரியத்தை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி செய்யப்படுகிறதுன்னா அங்கே திட்டமிடுகிறார்கள். 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் குழுக்களாக சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இங்கு நெகேமியாவையும் அவர் கடவுளுக்காக முன்னெடுக்கக்கூடிய அந்த காரியத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா முட்டுக்கட்டை போடுகிறார்கள். இப்போ நெகேமியா என்ன செய்கிறார் அப்படின்னா திருப்பி அடிக்கலை, அவர் என்ன செய்யறாரு, எடுத்து வாசிங்க, 9வது வசனம் வாசிங்கக்கா. நாங்களோ எங்கள் கடவுளை வேண்டினோம், அவர்களிடமிருந்து காத்துக்கொள்ள இரவும் பகலும் காவலர்களை அமர்த்தினோம். இப்போ என்ன செய்யல அப்படின்னா தன்னுடைய சொந்த பலத்தை யாரு, நெகேமியா வந்து நம்பல, நம்ம கிட்ட ஒரு 1000 பேர் 10000 பேர் இருக்கிறாங்கப்பா அப்படி என்ன செய்யல, நெகேமியா வந்து தன்னுடைய சொந்த பலத்தை அவர் வந்து நம்பல, என்ன செய்யறாரு, மீண்டுமாக அந்த சூழலை, அந்த கஷ்டங்களை, அந்த நெருக்கடியை, அந்த வேதனையை, குழப்பங்களை அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய சொந்த பலனை நம்பி அவர் வந்து சந்திக்க விரும்பலை, மாறாக கடவுளை நம்பி கடவுளுக்கிட்ட அவர் வந்து ஒப்பு கொடுக்கிறார். அதோட ஒரு இன்று விடலை என்ன செய்கிறார் அப்படின்னா தொடர்ந்து நீ வாசிங்க அப்படின்னா 9, 10, 11 அதாவது 4வது அதிகாரம் தயவு செஞ்சு நீ வீட்டில் போய் இந்த பகுதி நீ வாசித்து பாருங்கள். நீங்கள் 13 அதிகாரம் தான், நீங்கள் அதிகபட்சம் 1 மணி நேரம் நான் சொல்கிறேன், அதிகபட்சம் 1 மணி நேரம் தான், 13 அதிகாரங்கள் தான் நெகேமியா புத்தகம். இவர் பயங்கரமான ஒரு வாழ்க்கை நமக்கு வந்து கொடுக்குறார்,
நம்ம சுற்றி எதிர்ப்புகள் வருகின்ற பொழுது போராட்டங்கள் வருகின்ற பொழுது அந்த போராட்டங்களை எதிர்ப்புகளை நாம் எப்படி சந்திக்கணும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு நல்ல ஒரு உதாரணமான புத்தகம் இந்த நெகேமியா புத்தகம் அருள் கூர்ந்து நீங்க சாந்தரம் வீட்டுக்கு போயிடு நீங்க ஓய்வு நேரம் இருக்கறப்ப 13 அதிகாரங்கள் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் தான் எடுக்கும் ஒரு மணி நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த வாசிப்பதற்கு தியானிப்பதற்கு நீங்க வந்து பங்கு நீங்க வந்து நேரத்தை வந்து ஒதுக்குங்க அப்ப இங்க நெகேமியா என்ன செய்றாரு அங்க மக்கள் எல்லாம் அப்படின ஒரு மாதிரி குழப்பம் ஐயோ போர் தொடுக்க போறாங்களா அப்ப நம்ம எல்லாம் அழிஞ்சோம் சொற்பமானவர்கள் தானே நம்மள்ட்ட நம்ம எண்ணிக்கை வந்து அதிகமா இல்லையே அப்ப என்ன செய்யறது நம்ம எல்லாம் கொன்னு போடுவாங்களே என்கிற ஒரு விதமான அவநம்பிக்கை சூழல் அங்கு வருகிறது இப்ப இங்க நெகேமியா வந்து என்ன செய்றாரு அப்படினா திடப்படுத்துகிறார் எடுத்து வாசிங்க நெகேமியா புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 14 எடுத்து வாசிங்க நெகேமியா புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 14 தலைவர்களையும் அலுவலர்களையும் ஏனைய மக்களையும் பார்த்தேன் நான் எழுந்து அவர்களை நோக்கி பகைவருக்கு அஞ்சாதீர்கள் பாருங்க திடப்படுத்துகிறார் ஒரு தலைவன் ஒரு குடும்ப அங்கு நெகேமியா வந்து அந்த நம்பிக்கை இழந்து போன மக்களுக்கு அல்லது சொந்த நாட்டை இழந்து போன மக்களுக்கு ஒரு தலைவனா அவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா திடப்படுத்துகிறார் அப்ப நீங்க ஒரு குடும்ப தலைவனா ஒரு குடும்ப தலைவியா ஒரு திருச்சபையினுடைய தலைவரா ஒரு பங்கினுடைய தலைவரா குருவானவரோ அல்லது அருட் சகோதரிகள் அங்கு அவர்களுக்கு தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புல உங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக கிளர்ச்சிகள் வருகின்ற பொழுது உங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக குழப்பங்கள் வருகின்ற பொழுது பக்கத்து வீட்டுக்காரவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கலாம்ப்பா காசுனால அதிகாரத்தினால அல்லது சொத்து இருக்குது நீங்க வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கலாம் அல்லது வந்து அவங்களை நம்பி சார்ந்து இருக்கலாம் அப்ப அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் எல்லா சொந்தக்காரங்களும் கூட பிறந்த 10-5 பேரும் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் அவங்க சொந்தக்காரங்க சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் அத்தை சித்தி எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் கவலைப்படாதீங்க நெகேமியாவோட வாழ்க்கையில தான் வந்து பார்க்கிறோம் அப்போ ஒரு தலைவனாக நெகேமியா வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னுடைய மக்களை அவர் வந்து திடப்படுத்துகிறார் டேய் கவலைப்பா கவலைப்படாதீங்கப்பா அதான் சிலர் தலைவர்களையும் அலுவலர்களையும் ஏனைய மக்களையும் பார்த்தேன் நான் எழுந்து அவர்களை நோக்கி எல்லாம் ஒரு மாதிரி குழப்பத்திற்கு ஆயிட்டாங்க எங்க நம்ம கொன்று நம்மளை வந்து கொன்று போடுவாங்களோ மீண்டுமாக வந்து அழிக்கப்பட்டு விடுவோமோ அல்ல மீண்டுமாக வந்து என்ன செய்வோம் நாடு கடத்தப்படுவோமோ என்பதுதான் அங்கு இஸ்ரேல் மக்களுடைய ஒரு பார்வை ஒரு குழப்பமாக இருக்கு இப்போ இவங்க என்ன செய்கிறாரு அப்படின்னா குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை வந்து நெகேமியா சந்திக்கிறாரு சொல்றாரு பாருங்க பகைவருக்கு அஞ்சாதீர்கள் ஏய் பயப்படாதடா நீங்க சொல்லுவீங்களா என்னைக்காவது உங்க கணவர்கிட்ட சொல்லுவீங்களா என்னைக்காவது ஏய் கவலை என்னங்க என்ன பிரச்சனை என்ன பண்ணி போடுவேன் பார்த்து போடலாம் நான் இருக்க உங்களோட என்னைக்காவது நீங்க சொல்லியிருக்கிறீங்களா உங்க கணவருக்கு என்ன பயில அமைதியா இருக்கிறீ ப்ரைஸ் தி லார்ட் சரி உங்க கணவன் ஆண்கள் என்னம்மா இவெல்லாம் பெரிய ஆளாமா பார்த்துக்கலாமா போகிற போக்கு நாள் இழுப்பு விட்டுட்டு போகிறதுக்கு பதிலாக இவனை கண்டு நீ பயந்துட்டு இருக்கிற என்னைக்காவது நீங்கள் சொல்லுவீங்களா திடப்படுத்தி இருக்கிறீங்களா கணவன்கள் என்னப்பா இல்லை அமைதியாக இருக்கிறீங்க அப்போ யோசித்து பாருங்க இங்கே திடப்படுத்துகிறார் என்ன பாருங்க பகைவருக்கு அஞ்சாதீர்கள் மேன்மை மிக்கவரும் அஞ்சுதருக்குரியவருமான ஆண்டவரை மனதில் கொண்டு அடுத்து சொல்ல வசனத்தை பாருங்க உங்கள் சகோதரர் மகன்கள் மகள்கள் மனைவியர் ஆகியோருக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் போராடுங்கள் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஒரு ஆழமான வார்த்தை சொல்றாரு ஒரு ஊக்கமுட்டக்கூடிய வார்த்தை ஏய் பயப்படாதப்பா நீ இன்னைக்கு போராடுன அப்படின்னா நீ எதிர்த்து நின்ன அப்படின்னா ஆண்டவர் நம்பி இருந்த அப்படின்னா நம்முடைய குடும்பம் நம்முடைய இனம் நம்முடைய சகோதர சகோதரிகள் பாதுகாக்கப்படுவாங்க எதிர்கால தலைமுறையினர் சந்ததியினர் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கு நெகேமியா வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய மக்களை அவர் வந்து திடப்படுத்துகிறார் என்றைக்காவது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சிருப்பீங்க என்ன மாமா கவலைப்படாதீங்க மாமா நான் இருக்கிறேன் மாமா உங்களுடைய அந்த கோட் லாங்குவேஜ் இருப்பீங்களே செல்லமாக கூப்பிடுறது டார்லிங் பேபி
இந்த கோட் லாங்குவேஜ் கூப்பிடுறது. ஏய் கவலைப்படாத புள்ள, என்ன அந்த கோட் லாங்குவேஜில் ஒருவர் மற்றொரு ஊக்கம் ஊட்டணும். உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஒற்றுமைக்காக இதைத்தான் ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக நெகேமியா வந்து செய்கிறாரு. டே பயப்படாதப்பா, உன் சகோதரர் மகன்கள் மகள்கள் சரிங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும், மனைவியர் ஆகியோருக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் போராடுங்கள். அப்போ ஒரு பொது நலன் யாருக்கு இருக்கிறது? நெகேமியாவுக்கு இருக்கிறது. அப்போ எதிர்ப்பு வருகிறது. ஒரு பக்கம் போர் தொடுக்கணும், கலகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கே என்ன செய்கிறாங்க, சன்பலாற்று தோபியா, அதே போல இந்த அரேபியர், அப்புறம் ரெண்டு பேர் யாருக்கா, அம்மோனியர் அஸ்தோத்தியர் சரிங்களா, இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா சுத்தி 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 அடிக்கிறாங்க. இங்க நெகேமியா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடா, என்னை சுத்தி உங்களோட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறாரா, பெரிய வட்டம் போட்டு உங்களை என்னை காத்துக்கொண்டு இருக்கிறாரா அப்படின்னு என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னை ஆண்டவரை நம்புகிறார், மக்களை திடப்படுத்துகிறார். இப்பயும் இங்க வந்து தலைவர் வந்து பயப்படலை. மக்கள் பார்க்குறாங்க, இந்த அவங்கெல்லாம் நஞ்சு குளிர்னு பார்க்குறாங்க, என்னடா அந்த பையன் எது செஞ்சாலும் வந்து அசைய மாட்டேங்கிறானே, அப்படியே திட்டகார்த்தமாக எதிர்கொண்டு வர்றானே அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அடுத்து அவங்க என்ன செய்கிறாரு, ஆட்களை விட்டு அவங்க வந்து தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு நிலை, அவங்க வந்து பயமுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. எடுத்து வாசிங்கக்கா, நெகேமியா புத்தகம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 2 எடுத்து வாசிங்கக்கா, நெகேமியா புத்தகம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 2. அப்பொழுது சன்பலாற்று தோபியா கெசேம் ஆகியோர் என்னிடம் தூதனுப்பி, நீர் புறப்பட்டு வாரும், நீர் புறப்பட்டு வாரும், ஓனோ சமவெளியில் உள்ள ஊர் ஒன்றில் சந்திப்போம் என்றார் என்றனர். ஆனால் அவர்கள் எனக்கு தீங்கிழைக்கவே எண்ணியிருந்தனர். அப்பொழுது நான் அவர்களிடம் தூதனுப்பி முக்கியமான அலுவலில் நான் ஈடுபட்டுள்ளேன். எனவே நான் அங்கு செல்ல இயலாத நிலையில் உள்ளேன். நான் இந்த வேலையை விட்டுவிட்டு உங்களிடம் வந்தால் இது முடங்கிவிடும் அன்றோ என்றேன். இவ்வாறாக அவர்கள் எனக்கு 4 முறை தூது அனுப்பினார்கள். அடுத்து 5வது முறையும் தூது அனுப்புறாங்க. நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க, 6வது அதிகாரத்தை நீ படிச்சு பார்த்தீங்கன்னா 5வது முறையும் தூது அனுப்புறாங்க. தலைவர் புரிஞ்சுக்கிட்டாரு, நான் போனேன் அப்படின்னா இங்கே இங்கே வேலையை வந்து தடைபட்டுரும், குழப்பம் ஏற்ப என்னை காலி பண்ணிடுவாங்க, என்னை காலி பண்ணாங்க அப்படின்னா இங்கே வேலையை வந்து தடைபட்டு விடும், ஆலய மதில் சுவர்களை கட்டக்கூடிய அந்த வேலையை வந்து தடைபட்டு விடும். அப்போ இந்த இடத்துல உங்கள் குடும்பத்தை அப்படின்னு வச்சுக்கோங்க, நெகேமியாவுடைய அந்த எதிர்கொள்ளக்கூடிய இந்த இடத்துல உங்கள் குடும்பத்தை அப்படியே வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தை வச்சு பலரும் வந்து அப்படியே பந்தாடுவாங்க, இவன் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும், எப்படி ஆடம்பரமாக இருக்க முடியும், எப்படி சமாதானத்தோடு இருக்க முடியும். நீங்கள் கணவன் மனைவி வண்டியில் போவீங்க, வண்டியில் போகிறப்ப இப்படி மகிழ்ச்சியாக போவீங்க, சிரித்து பேசிட்டே போவீங்க. ஊரில் உள்ளவங்களாம் கிராமத்தில் இது பயங்கரம் நடக்கும், என்ன இப்போ கல்யாணம் பண்ணவங்க மாதிரி புதுசாக கல்யாணம் பண்ண மாதிரி எல்லாம் அப்படியே இழிச்சிக்கிட்டு போகிறீங்க, நக்கலாக பேசுவாங்க. ஆனால் அவங்க மனைவி அவங்க கணவன் மனைவி எப்படி போனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன? அப்போ பாருங்கள், இதே போல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது பொறாமைப்படுவார்கள், உங்கள் மகிழ்ச்சிக்கு வந்து குந்தகம் ஏற்படுத்துவாங்க, குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க, தூது அனுப்புவாங்க. எப்படி? உன் வீட்டுக்காரன் அங்கே பார்த்தேன், அவளோட பார்த்தேன், உன் மனைவியை வந்து இங்கே பார்த்தேன், இவனோட பார்த்தேன், கதை அடித்து விடுவாங்க. நீங்கள் நம்பக்கூடாது. சொல்லணும், என் வீட்டுக்காரன் வந்து எனக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போம்மா, ரொம்ப நன்றி, தகவலுக்கு நன்றி. கொஞ்சம் ஆ அப்படியா அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஆமாம் போட்டீங்க, சொல்லி முடிஞ்சிச்சு. இங்கே தூது அனுப்புகிறார் சரிங்களா. நீங்கள் யாராவது உங்களோட வீட்டுக்காரை பற்றி, உங்கள் மனைவியை பற்றி, 3வது நபர்கள் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது குறை சொல்கிறாங்க, தூது கொடுக்குறாங்க அப்படின்னா, தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஆஹா அப்படியா பண்ணுறாவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சூடு ஏற்றுவாங்க. தெரியாதா உனக்கு, அன்னைக்கு ஹோட்டலில் பார்த்தேன், அன்னைக்கு இந்த இடத்துல பார்த்தேன், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஏற்றுவாங்க அப்படியே. அதனால் நீங்கள் குடும்பம் நடத்துகிறீங்க, கணவன் மனைவி நீங்கள் குடும்பம் நடத்துகிறீங்க, உங்களுடைய அந்தரங்கங்கள் உங்களுக்கு தான் தெரியும்,
உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில வரக்கூடிய கசப்புணர்வுகள் அது உங்களுக்கு தான் தெரியும். இந்த மூன்றாவது நபர்கிட்ட வந்து நீங்க வந்து தூத விடுறது, போ உங்க மாமியார்கிட்ட சொல்லு, மாமனார்கிட்ட சொல்லு, அவனை வர சொல்லு, இவனை வர சொல்லு சொல்லி மூன்றாவது மனிதர்கள் தூது அனுப்புகின்ற பொழுது, அல்லது மூன்றாவது மனிதர்கள் உங்களுடைய குடும்பத்திற்குள்ள வருகின்ற பொழுது, குடும்ப வாழ்க்கைக்குள்ள வருகின்ற பொழுது, அங்கே குழப்பங்கள். இங்கே நெகேமியா புரிஞ்சுக்கிட்டாரு, நான் போனேன் அப்படின்னா இங்கே வேலை என்னை அழிச்சிருவாங்க, என் இந்த பணி, இந்த ஆலய மதில் கட்டக்கூடிய இந்த பணியானது தடைபட்டு விடும் என்பதை வந்து நெகேமியா புரிந்து கொண்டார். அப்போ நெகேமியா ரொம்ப அழகாக வந்து பதில் சொல்கிறார், என்ன அப்படின்னா, நான் இதைவிட ஒரு பெரிய காரியத்தை நான் வந்து செய்து கொண்டிருக்கிறேன். வாசிங்க, எட்டாவது வசனம் வாசிங்கக்கா. நான் அவனுக்கு பதில் அனுப்பினேன், நான் பதில் அனுப்பினேன், நீர் சொல்வது போல், நீர் சொல்வது போல் எவையும் நடக்கவில்லை, எவையும் நடக்கவில்லை, இவையெல்லாம், இவையெல்லாம் நீர் செய்யும் கற்பனையே, நீர் செய்யும் கற்பனையே. அப்ப பாருங்க, நம்முடைய பதில் நம்முடைய குடும்பத்திற்கு எதிரா, உங்களுடைய குடும்பத்திற்கு எதிரா, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல, பணித்தளத்துல, நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த பங்கு சமூகத்துல உங்களுக்கு விமர்சனங்கள் கொடுக்கின்ற பொழுது, உங்களை அழிப்பதற்கு வந்து குழுவாக மக்கள் திட்டமிடுகின்ற பொழுது, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெகேமியா சொல்கிறாரு, எப்பா நான் உங்கள் நீ உங்களோட பெரிய காரியத்தை செஞ்சிட்ருக்கிறேன்ப்பா, உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பா, சாத்தான் வந்து சோதிப்பான். அப்போ நீங்கள் சொல்லணும், சாத்தான்கிட்ட சொல்லணும், பாம்பு வழியாக சாத்தான் வர்றான் அப்படின்னா, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, பாம்பை பார்த்தா குச்சியாலே கட்டை எடுத்து அழுறான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ சோதிக்கிறவன் நம்மை வருகின்ற பொழுது, குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற மனிதர்கள் நமக்குள்ளே வருகின்ற பொழுது, உன் வேலையை நீ பார்த்துட்டு போயிட்டேரு, எனக்கு ஆண்டவர் இருக்கிறார். இதை நெகேமியா செஞ்சார். நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் வந்து செய்கிறீங்களா, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ அவர் கண்டுக்கலை, அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த பயல்கள் ஏற்கனவே முத முதன்னு போனப்பையே என்னை நக்கல் பண்ணவங்க தானே, ஏளனம் செஞ்சவங்க தானே, இப்போ இந்த கட்டுமான பணி வந்து உயர்ந்து வருகின்ற பொழுது இவர்களால் பொறுத்து கொள்ள முடியலை, எப்படியாவது இதை வந்து தரைமட்டமாக்கணும், அழிக்கணும் என்பது தான் இவர்களுடைய கனவு. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் சோதனைகள் வருகின்ற பொழுது நான் எப்படி இருக்கிறேன், அடுத்து என்ன நடக்குது பாருங்கள். அடுத்து ஆளை விட்டு அனுப்புகிறாங்க, கையூட்டு கொடுத்து எடுத்து வாசிங்க. அதாவது அதே ஆறாவது அதிகாரத்தில் 12வது வசனம் வாசிங்கக்கா, 12:14. அப்பொழுது கடவுள் அவனை அனுப்பவில்லை என்றும், கடவுள் அவனை அனுப்பவில்லை என்றும், தோபியாவும் சன்பலாற்றும் அவனுக்கு கையூட்டு கொடுத்து, எனக்கு எதிராக இறைவாக்கு உரைக்க செய்தனர் என்றும் நான் அறிந்து கொண்டேன். இதற்கு முன்னாடி 8வது வசனம், 9வது வசனம் வாசிங்கக்கா. அதுல வந்து இந்த சமயாவா ஒரு நபர் ஒருத்தர் வருவாரு, அந்த கோயிலில் போய் ஒளிஞ்சுக்கணும். நான் மெகற்றே பெலேவுக்கு பிறந்த தெலையாவின் மகன் செமேயாவின் வீட்டுக்கு செமேயா என்கிற ஒரு நபர் வழியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவங்க வந்து யார் நெகேமியாவுக்கு வந்து தடைகளை ஏற்படுத்த முற்படுறாங்க. இப்போ செமேயா கிட்ட சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, நீ இன்னைக்கு அவன் வந்து நைட்டு இரவு வந்து ஆண்டருடைய ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வா, ஆண்டருடைய ஆலயத்தில் வந்து அவன் வந்து உன்னை பதுங்கி இருப்போம், அவங்க ஏற்கனவே உன்னை கொல்வதற்கு வந்து திட்டம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து, யார சொந்த இனத்துக்காரவனை சரிங்களா, இந்த செமையாவை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ செமையா வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, இங்கே நெகேமியாவிட்ட வந்து பதில் கொடுக்குறான். இப்போ நெகேமியா வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, புரிஞ்சுக்கிட்டாரு, நான் எப்படிப்பா ஓடி ஒளிஞ்ச முடியும், இந்த நேரத்தில் நான் வந்து தைரியமாக இருக்கணும்ப்பா, என் மக்களுக்கு நான் வந்து திடம் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் வந்து புரிந்து கொள்கிறார். நெகேமியா அவர்களுடைய சூழ்ச்சியத்தை வந்து அவங்க வந்து புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்ட உடனே இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அதான் 12:14 வாசிங்க. அப்போ வந்து அப்பொழுது கடவுள் 6:12:14 அப்பொழுது கடவுள் அவனை அனுப்பவில்லை என்றும், தோபியாவும் சன்பலாற்றும் அவனுக்கு கையூட்டு கொடுத்து எனக்கு எதிராக இறைவாக்கு உரைக்க செய்தனர் வருவாங்க, காசு கொடுத்து ஆள் அனுப்புவாங்க, நம்மளை அழிக்கிறதுக்கு செட்டப் பண்ணுவாங்க, உன்னை எப்படியோ ட்ராப் பண்ணதுக்கு. பயங்கரமாக இன்னைக்கு வந்து நடந்து கொண்டு இருக்கிறது செட்டப் பண்ணக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே.
அடுத்து வாசிங்கக்கா அஞ்சியவாறு நான் இதை செய்யவும் அஞ்சியவாறு நான் இதை செய்யவும் இதனால் பாவம் கட்டிக்கொள்ளவும் இதனால் பாவம் கட்டிக்கொள்ளவும் என் பெயருக்கு இழிவு ஏற்படுத்தி என் பெயருக்கு இழிவு ஏற்படுத்தி என்னை சிறுமைப்படுத்தவும் என்னை சிறுமைப்படுத்தவும் அவர்கள் அவனுக்கு கையிட்டு தந்திருந்தனர் அப்போ நெகேமியாவுடைய பெயரை கெடுக்கணும் அவரை கொன்றழிக்கணும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் யாருடைய நோக்கம் அந்த அஞ்சு பேர் இருக்க வந்திருக்காங்க இல்லையா சன்பலாற்று அதேபோல தோபியா அதுக்கப்புறம் இந்த அம்மோனியரு அரேபியரு அப்புறம் அஸ்தாத்தியர் இந்த அஞ்சு பேருடைய அந்த அஞ்சு பேருடைய நோக்கம் என்ன அப்படின்னா நெகேமியாவுடைய பேரை கெடுக்கணும்டா இன்றைக்கு அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் தொடர்படுத்தி பார்ப்போம் நம்ம பேரை கெடுக்க நம்மை சுற்றி மனிதர்கள் இருக்கிறாங்க காசு கொடுத்து பொய் சாட்சி சொல்ல வைக்கிறோமா இல்லையா காசு கொடுத்து பொய் சாட்சி சொல்ல வைக்கிறோமா இல்லையா ஏமாத்திரமா இல்லையா நம்முடைய சமூகத்தில் நடக்குதா இல்லையா அப்போ பாருங்கள் இது இன்றைக்கு நேற்றில் அன்றையிலேருந்து இந்த உலகம் தோன்றியது முதலே இந்த கையூட்டு கொடுத்து ஆளை காலி பண்ணுவது அவ பேரை ஏற்படுத்துவது அப்போ நெகேமியா வந்து என்ன செய்கிறப்பன்னா கடவுளிடத்தில் ரொம்ப அழகாக தன்னுடைய வந்து ஒப்பு கொடுக்கிறார் அடுத்து இந்த கடவுளுடைய ஊழியர்கள் ரெண்டு பேர் செய்கிறாங்க இன்னைக்கு அடுத்த வசனம் வாசிங்க 13வது என்னை அச்சுறுத்த முயன்ற ஏனைய இறைவாக்கினர்களையும் மறந்து விடாதேயும் அப்ப கடவுளுடைய ஊழியர்கள் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக சாமியார் கூட இருக்கலாம் இந்த சாமியா வந்தாயா என் குடும்பம் வந்து சீரழிஞ்சு போச்சியா எத்தனையோ குடும்பங்கள் வந்து பல நேரங்கள் சாட்சியம் சொல்லியிருக்கு புலம்பக்கூடிய ஒரு நிலை குருக்களுடைய ஒரு துர்மாதிரியான வாழ்க்கையினால அப்போ இங்க குருக்கள் ஒருவேளை குருக்கள் இறைவாக்கினர்கள் கடவுளுடைய ஊழியர்கள் அதான் யாரு நெவோதியாவையும் இன்னும் யாரு என்னை அச்சுறுத்தம் என்ற ஏனைய இறைவாக்கினர்களையும் அப்ப அரசர்கள் மட்டுமல்ல ஒருவேளை குருக்கள் கூட உங்களுடைய குடும்பத்திற்கு கலகத்தை ஏற்படுத்தலாம் உன் குடும்பம் எப்படி இருக்கணும் பார்த்துக்கலாம் என்று சாபமிடக்கூடிய ஒரு நிலை அப்போ நெகேமியாவுக்கு ஒரு பக்கம் இரண்டு பக்கம் இல்லை சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க ஆனால் தலைவர் அடியே அஞ்சாமல் போயிட்டே இருக்கிறார் களங்கத்தை அதாவது பயப்படாமல் துணியோடு வந்து போய் கொண்டிருக்கிறார் பாருங்க அங்கே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பக்கம் போர் தொடுத்து வர்றாங்க வரக்கூடிய திட்டமிடுகிறார்கள் அப்போ ஆட்களை எல்லாம் அனுப்புறாரு இரவு பகலுமா வந்து காவலர்களை வந்து ஏற்படுத்துகிறார் அப்போ ஒரு கையில் அம்பு ஒரு கையில் வேலை நடக்குது கட்டுமான பணி நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ கடவுளுடைய ஒரு சூழ்ச்சி நடக்கிறது என்னை அழிக்கணும் என் குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு சூழ்ச்சி நடக்கிறப்ப அங்கே ஒரு பக்கம் என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னை தற்காத்துக்கொள்ள தேவையான ஆயுதம் இன்னொரு பக்கம் அதற்குரிய வேலைகளை வந்து அவங்க வந்து நெகேமியாவும் அவருடைய மக்களும் வந்து செய்து கொண்டு இருக்கிறாங்க இறுதியில் அவர் வந்து ஜெயிக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் நெகேமியா புத்தகம் 13 அதிகாரம் தான் தயவு செஞ்சு வீட்டில் போய் படிங்க நீங்கள் எப்படி நமக்குள் வரக்கூடிய போராட்டம் அந்த உள்மன போராட்டம் அந்த உள்மன போராட்டங்கள் வெளியிலிருந்து வரக்கூடிய போராட்டங்கள் நம்ம நல்லா இருக்கிறப்ப மனிதர்கள் சந்தோஷமா இல்லையே மகிழ்ச்சியா இல்லையே நல்லா இருக்கட்டும் வாழ்த்த மாட்டேங்கிறாங்களே இவன் எப்படி நல்லா இருக்க முடியும் அதானே வந்து சொல்றாங்க ஆனால் சூழ்ச்சிகளை நம்மளை அழிப்பதற்கு வந்து திட்டமிடக்கூடிய இந்த வேலையில் நெகேமியா வாயிலாக ஆண்டவனுக்கு எடுத்துரைக்கிறான் ஒரு அனுபவம் இங்கே பாருங்க அப்பொழுது அதாவது நெகேமியாவுக்கு வந்து என்ன அப்படின்னா பாவம் கட்டிக்கொள்ளவும் என் பெயருக்கு இழிவு ஏற்படுத்தி என்னை சிறுமைப்படுத்தவும் நான் சமீபத்தில் ஒரு டாக்கு ஆங்கிலத்தில் நான் கேட்டேன் டிவைன் சென்டர் ஃபாதர்ஸ் தான் அந்த டாக் வந்து கொடுக்குறாங்க இறை வார்த்தையை குறித்து பேசுகின்ற பொழுது இந்த அனுபவத்தை அவங்க வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க என்ன அப்படின்னா அதாவது மகள் ஒரு 20 அல்லது 30 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் அந்த அம்மா அந்த பெண்ணுக்கு வந்து என்ன அப்படின்னா கடவுள் மேலே வெறுப்பு கடவுள் வந்து அந்த பெண் விரும்பிய வாழ்க்கையை வந்து கடவுள் வந்து கொடுக்கலை அப்போ கடவுள் மேலே வெறுப்பு அப்போ கடவுளுக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படின்னா கடவுளை பழிவாங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க அப்படின்னா கடவுளுடைய ஊழியர்களை வந்து தொந்தரவு செய்கிறார் ஒரு ஃபாதர் அந்த ரெட்ரீட் சென்டரில் சாலக்குடி நடந்த அந்த அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொள்கிறார் அப்போ அந்த கடவுளுடைய ஊழியர் என்ன அப்படின்னா குருக்களோடு தகாத உறவு குருக்களுக்கு போயிட்டு என்ன செய்யற அப்படின்னா பேசி ஆசை வார்த்தை காட்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னா பேசி ஏமாத்துறது
கடைசில அந்த குருக்கு குருவானவருக்கு வந்து அவர் அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுப்பது. அப்ப குருவானவருக்கு இழிவு ஏற்பட்டது என்றால் அது யாருக்கு ஏற்படுது? திருச்சபைக்கு ஏற்படுகிறது. திருச்சபைக்கு ஏற்படுது அப்படின்னா அது கடவுளுக்கு ஏற்படுகிறது. இதே போல மூன்று நான்கு குருக்களை வந்து அந்த பெண்மணி ஏமாற்றிட்டாங்க. அப்போ ஒரு கடின உள்ளத்தோடு என்ன செய்ய அந்த தியானத்துலேருந்து அந்த சார் பங்கெடுத்துருக்கிறாங்க. அப்போ கவுன்சிலிங் நல்ல கவுன்சிலிங் கொடுத்து நல்ல கவுன்சிலிங் கொடுத்து பாப சங்கீர்த்தனை வாங்கி ஒப்புற அருளடையாளம் கொடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த சகோதரிக்கு நல்ல வழிகாட்டுதலை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் தன்னுடைய அந்த டாக்கில் வந்து தன்னுடைய அனுபவத்தை அந்த ரிட்ரீட் சென்டரில் நடந்த அந்த அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொண்டார். அப்போ கடவுளுடைய ஊழியருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும். இங்கே தான் நடக்கிறது. இங்கே என்ன நடக்கிறாங்க அப்படின்னா பெண்களை பயன்படுத்தலை, தன்னுடைய சொந்த இனத்தானே என்ன செய்யக்கூடியது பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அதே போல உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நீங்கள் எப்படி வந்து வளமோடு பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கணும், தொழிலில் எப்படி நீங்கள் இருப்பீங்க, உனக்கு எப்படி வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் என்ன செய்வாங்க அப்படின்னா உங்கள் சொந்தக்காரவங்க கூட உடன் பிறந்தவர்கள் கூட இந்த மனிதர்களைப் போல என்ன கையிட்டு கொடுத்து காசு கொடுத்து ஆளை எப்படியாவது காலி பண்ணுறான், காசு கொடுத்து அந்த வேலை வாங்க வராதபடி பார்த்து கொள்கிறான். திட்டமிடக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள், கவலைப்படாதீங்க. நம்மை சுற்றி எப்படி நெகமையை சுற்றி ஆண்டவர் இருந்தாரோ அதே போல் ஆண்டவரை நாம் பற்றி கொள்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் நமக்கு தேவையான வல்லமையை அபிஷேகத்தை நமக்கு வந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. ஆகிய அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் அப்படியே கரங்களை மேலே உயர்த்துவோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நெகேமியா ஆண்டவருடைய அந்த மதில் சுவரை, அந்த எருசலேம் நகருடைய மதில் சுவரை கட்ட விரும்பினார். சன்பலாற்று, தோபியா, இன்னும் அரேபியர், அம்மோனியர், அஸ்தாத்தியர் என்று சொல்லி ஐவர் இறைவாக்கினர்கள், செமயா என்கிற மனிதன் அந்த நகரை கட்டி எழுப்புவதற்கு தடையாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய கரம் நெகேவியான் மேல் இருந்தது. ஆண்டவர் அவரை பலப்படுத்தினார், அவரோடு இருந்தார், அவருக்கு தேவையான அந்த அவரை வெற்றியடைய செய்தார் அவர் மேற்கொண்ட காரியத்தை. பிரியமான பிள்ளைகளே, அடே இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட அப்படியே உங்களையே நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் அயராது பாடுபட்டு உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்திலும் அருள் வளத்திலும் இன்னும் இதர காரியங்களிலும் உங்களுடைய குடும்பம் அருளையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும். ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட குடும்பம் மதிப்போடும் ஆண்போடும் விளங்க வேண்டிய குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து குடும்ப ஒற்றுமைக்காக, குடும்ப சமாதானத்திற்காக, இழந்து போன அமைதியை பெற்றுக்கொள்வதற்காக உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களையே நீங்கள் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நெகேமியாவைப் போல பல்வேறு விதமான சவால்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நெகேமியாவுக்கு எப்படி அங்கே சல்பலாற்று, அதே போல தோபியா மற்றும் அம்மோனியர், அஸ்தாத்தித்து, பரேபியர் போன்ற மனிதர்கள் வந்தார்களோ, ஏன் இறைவாக்கினர்கள் இருந்தார்களோ, அவருடைய குடும்பத்திற்கு அவருடைய கட்டி எழுப்பக்கூடிய அந்த பணிக்கு தடையாக இருந்தார்களோ, அதே போல நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக முன்னெடுக்கின்ற பொழுது, நீங்கள் கட்டமைக்க விரும்புகின்ற பொழுது பல்வேறு மனிதர்கள் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தலாம், தடைக்கல்லாக இருக்கலாம். எல்லா மனிதர்களும் ஒப்புக் கொடுங்க. ஆண்டோட அப்படியே ஆண்டோட துதிச்சு, ஆண்டவரே என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என் குடும்பத்தை நான் கட்டி எழுப்ப வேண்டும். நெகேமியாவை போல ஏதோ இடிந்து போன ஒரு சுகதோ எருசலேம் நகரை போல என் குடும்பம் இடிந்து போயிருக்கிறது ஆண்டவரே, தடயமில்லாமல் இருக்கிறது தகப்பனே, இதோ நான் என்னுடைய குடும்பத்தை நான் கட்டி எழுப்ப வேண்டும். நெகேமியாவை போல கட்டி எழுப்ப வேண்டும் ஆண்டவரே, எனக்கு தேவையான பலனை தாரும் ஆண்டவரே, வல்லமையை தாரும் ஆண்டவர் என்று சொல்லி அப்படி ஆண்டோட நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். Hallelujah, hallelujah, வல்லமையோடு வல்லமையோடு ஆண்டவரை துதிப்போம். Hallelujah, hallelujah, hallelujah.